Okay. ஒரு US கம்பெனி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த எண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்தியாவில் சென்னையில் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்படின்னா எந்த ரீஜன் வந்து நான் செலக்ட் பண்ணுறது? ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபால்ஸ் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. லாஜிக்கலாக தான் நம்ம வந்து இதுக்கு போய் வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு லாஜிக்கல்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு ரீஜனுக்கும் இன்னொரு ரீஜனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ மெயினாக ஏடபிள்யூஎஸ் ஆர்கிடெக்டோடைய மெயினான ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆப்டிமம் சர்வீஸை கண்டுபிடிக்கிறது, ஆப்டிமம் ரீஜனை வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி இதுதான் மெயினாக இருக்கும். சார் யார் சார்? சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பேசும்போது நீங்கள் வேணால் இது பண்ணிக்கோங்க. சார் கேஎஸ் ஹலோ. ஓகே தேங்க்ஸ் சார். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்டிமமான ரீஜனை வந்து கண்டுபிடிக்கிறது, அது வந்து சஜஷன் சொல்கிறா தான் இருக்கும். அது ஒரு ஸோ இதில் ஹார்ட் அண்ட் ஃபால்ஸ் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் யூஎஸ் கம்பெனி எண்ட்யூசர் வந்து மோஸ்ட் ஆஃப் த எண்ட்யூசர் வந்து யூரோப் சென்னையில் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மெயினாக வந்து யூரோப்பை வந்து செலக்ட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா யூஎஸ்ஐயை செலக்ட் பண்ணுவோம். ஏன் யூஎஸ்ஐ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா யூஎஸ்சில் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக லெஸ்ஸு காஸ்ட்டு இருக்கும். ஸோ காஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இது இருக்கும். ஆனால் காஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது யூரோப்போட யூஎஸ்சில் ரொம்ப கம்மி. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி காஸ்ட் வருது அப்படின்னா அப்வியஸ் ரீசன். உங்களுக்கு வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். AWS Amazon.com. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம லாகின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எடுத்தோன்னா ரூட் யூஸரில் லாகின் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு IAM கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு பிறகு இது பண்ணுறேன். ஏன்னா எடுத்தோன்னா ரூட் யூஸருக்கு போயிடுது. இது ரூட் யூஸரை விட ரெண்டாவது வந்து இந்த மாதிரி டைரெக்டாக லாகின் பண்ணுற மாதிரியும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா MFA அப்படிம்போம், மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அனதர் ஒரு டோக்கனை வந்து எனேபிள் பண்ணணும். அது வந்து நான் உங்களுக்கு IAM நடத்தும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ விர்ஜினியா எடுத்துக்கிறோம். விர்ஜினியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் 1 மில்லியன் யூசர் ஏடபிள்யூஎஸ்க்கு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதே நேரத்தில் வந்து இங்கே பஹ்ரைன் வந்து இன்றைக்கி இப்போ ஆரம்பித்தது, அது ரீசெண்டாக ஆரம்பித்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1K இல்லை 10K ஆளுங்க தான் இருக்காங்க. அதாவது 1 மில்லியனுக்கும் ஒரு இப்போ 10,000 பேர் தான் கஸ்டமராக இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ பஹ்ரைனுக்கு கம்பேர் பண்ணும்போதும் இங்கே விர்ஜினியா கம்பேர் பண்ணும்போது விர்ஜினியா வந்து சீப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏகப்பட்ட யூசர் கஸ்டமர் வந்து அங்கே இருக்காங்க. அதனால் இப்போ இங்கே வந்து கஸ்டமர் பேஸ் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா இது இப்போ தான் ஆரம்பித்த ரீஜன். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் பேஸ் கம்மி. இங்கே கஸ்டமர் அதிகமாக இங்கேயும் வந்து கம்பேரிட்டிவாக ரேட் வந்து கம்மியாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ EC2 போகிறோம். EC2 போயிட்டு இப்போ EC2 இதுக்கும் வந்து சிங்கப்பூருக்கும் வந்து இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே. அது வந்து நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ப்ரைஸிங் கால்குலேட்டர் அன்னைக்கு காமிச்சேன் இல்லையா, AWS ப்ரைஸிங் கால்குலேட்டர், அதில் போய் அதில் பார்த்துக்கலாம். ப்ரைஸிங் கால்குலேட்டர் இப்போ இது விர்ஜினியாவில் வந்து இங்கே பாருங்கள் T3X large அதுனா எவ்வளவு 243 வருது. இதை வந்து விர்ஜினியா இது அதே தான் பண்ணுறோம். அதே சிங்கப்பூர் அப்படின்னு போட்டோம்னா சிங்கப்பூர் அதே இது போட்டோம்னா 243.81 அதே தான் வருதா? 309 வருது. சாரி இங்கே பாருங்க எஸ்டிமேட்டட் ஃபில் வந்து 552 வருது. ஏறக்குறைய 1.5 மடங்கு வந்து இங்கே அதிகமாக வருது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஏன்னா இதை வந்து நம்ம பார்த்து தான் இந்த ரீஜன் செலெக்ஷன் வந்து பண்ணுறோம். ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சில இது வந்து ஓகே சில இது வந்து ரீஜன் வைஸ், சில இது வந்து அக்கௌண்ட் வைஸ், அக்கௌண்ட் வைஸ் அப்புறம் ரீஜன் வைஸ் அப்புறம் வந்து ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன் வைஸ்ன்னு சொல்லிட்டு அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து பில்லிங்கும் ப்ளஸ் வந்து ஐஏஎம்மும் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வரும், குளோபல்னால் அக்கௌண்ட் லெவலில் வரும். இப்போ S3 EC2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் வைஸ் வரும். EC2 வந்து S3 DynamoDB அப்புறம் RDS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் வரும். இதே இது வந்து இப்போ EC2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் வரும். ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவனா, இது வந்து அன்னைக்கு பார்த்தோம், அதை வந்து ரிவைஸ் பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அன்னைக்கே நான் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து காமிச்சேன், இருந்தாலும் இன்னைக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ T2 Micro அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து மெயினாக வந்து என்ன அன்னைக்கு வந்து சஜஷன் கொடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ டயர்லேயே எல்லாமே இதை வந்து கற்றுக்கிற முடியும், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரீயாக வந்து யூஸ்வலாக ஃப்ரீயாக வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா பின்னாடி கான்சிக்வன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் லேர்னிங் பண்ணும்போது இதெல்லாம் லேர்னிங் பண்ணும்போது கிரியேட் பண்ணுறீங்களோ உடனே டெர்மினேட் பண்ணிடுங்க. அதாவது உடனேன்னா நீங்கள் லேர்ன் பண்ணி முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து உடனே டெர்மினேட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து செகண்ட் வைஸ் பில்லிங், எல்லாமே ஆட்டோமேட்டட் பில்லிங். ஓகே, எல்லாமே ஆட்டோமேட்டட் பில்லிங். இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸு, நான் சிங்கப்பூர் ரீஜனில் இருக்கேன், லான்ச் இன்ஸ்டன்ஸு அதில் வந்து அமேசான் இதுன்னு எடுக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், இதுதான் இன்ஸ்டன்ஸ் டைப்பு. இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பு வந்து எத்தனை இருக்குது? ஜென்ரல் ஒன்று இருக்குது, இன்ஸ்டன்ஸ் டைப்பு, இது வந்து ரீஜன் செலெக்ஷன். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து அதாவது ஜென்ரல் பர்பஸ். ஸோ ஜென்ரல் பர்பஸ்னால் உங்களுக்கு T2 Nano T2 Micro இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு ஒன்று வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு, மோர் கம்ப்யூட் பவர் இருக்கிறது. ஓகே, அதுதான் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் நீங்கள் கேள்வியை வந்து எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே, யூ ஹேவ் த ஃப்ரீடம், எப்போ வேணாலும் கேட்கலாம். எந்த கேள்வி பொறுத்தளவு இந்த சில்லி கொஸ்டின் இந்த கொஸ்டின் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து லேர்னிங்க்கு தான் அந்த கேள்வி வந்து கேட்குறோம். நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். கேள்வி கேட்குறதுக்கு தயங்காய்ங்க, இது வந்து ரொம்ப சாதாரண கொஸ்டினாக இருக்குது, இதை வந்து ஒன்று நினச்சிடுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து அசம்பிள் ஆகிருக்கும். ஸோ அதனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக இப்போ மெமரி ஆப்டிமைஸ்டு. இப்போ இந்த மாதிரி 4 வகை இருக்குது. இப்போ இதில் மெயினாக வந்து இதில் கூட கேட்டிருந்தார், அந்த தமிழ் பூமியில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், T2க்கும் T3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பாருங்க, T2 Microன்னு இருக்குது. இப்போ T வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி. ஓகே, அதாவது ஜென்ரல் பர்பஸ். T வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன். இப்போ T1னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், T2னா செகண்ட் ஜென்ரேஷன், T3னா தேர்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜென்ரேஷனை எதை பற்றி வரும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கம்ப்யூட்டர் எடுத்திருக்கீங்க, ஒரு லேப்டாப்பே எடுத்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிம்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை விட செகண்ட் ஜென்ரேஷன் வந்து மோர் பவர்ஃபுல், செகண்ட் ஜென்ரேஷனை விட தேர்டு ஜென்ரேஷன் வந்து அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல். ஸோ அதுதான் இந்த இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதுக்கு போல் வந்து ஏற்கனவே இருந்ததை விட 1 விட 2 பவர்ஃபுல், 2 விட 3 பவர்ஃபுல், 3 விட 4 பவர்ஃபுல். எதில் பவர்ஃபுல்? பை த ப்ராசஸிங்கில் இருக்கலாம், பை த ரேம் கெப்பாசிட்டியில் இருக்கலாம், பை த கோரில் இருக்கலாம். ஓகே, ஆனால் 1 விட டெஃபினட்டாக 2 வந்து பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஸோ T2 Micro T3 Micro அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மைக்ரோ, T வந்து ஃபேமிலி, 2 வந்து ஜென்ரேஷன். இந்த மைக்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைஸ், மைக்ரோங்கிறது சைஸ். இப்போ நானோ, அடுத்து மைக்ரோ, அடுத்து ஸ்மால், அடுத்து மீடியம், அடுத்து லார்ஜ், அடுத்து எக்ஸ் லார்ஜ், அப்புறம் 2X லார்ஜ், 3X லார்ஜ், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, T2 Nano வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CPU ஒரு கோரு 0.5 GB மெமரி. இப்போ மைக்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CPU 1 GB மெமரி. இப்போ 2 ஸ்மால், நான் நானோ மைக்ரோ சுமால் சுமால்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சிபியு 2 GB மெமரி அதோட டபுள். இப்போ T2 மீடியம்னா 2 CPU 4, T2 லார்ஜ்னா T CPU 8, அப்புறம் 2X லார்ஜ் அப்படின்னா 16, 2X லார்ஜ்னா அதோட டபுள் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நானோ, செகண்ட் மைக்ரோ, மூணாவது வந்து சுமால், நாலாவது வந்து மீடியம், அஞ்சாவது வந்து லார்ஜு, ஆறாவது வந்து எக்ஸ் லார்ஜு, ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா 2X 3X லார்ஜ் அந்த மாதிரி. சார் கொஸ்டின் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் எனேபிள் பண்ணுங்க சார். ஹலோ 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 நான் இங்கே வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே சார் கதிரேசன் ஓகே நான் பண்ணிட்டேன். நீங்கள் எதாவது கேள்வி கேட்கும்போது எனேபிள் பண்ணிக்கோங்க சார், ஏன்னா நான் மீட் பண்ணியிருக்கேன். ஓகே ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ வந்து ஸோ இதுதான் சார் இது T2 மைக்ரோ அப்படின்னா. இப்போ T3 அப்படின்னா T2க்கும் T3க்கும் என்ன வித்தியாசம்? T2 வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன், T3 வந்து தேர்டு ஜென்ரேஷன். அதாவது செகண்டை விட தேர்டு வந்து அதிகமான பவராக இருக்கும். அதிகமான பவர்னால் இங்கே பாருங்கள், இங்கே T2 மைக்ரோ இதெல்லாம் இருக்கா. இப்போ T2 மைக்ரோ ஒரு CPU ஒரு GB மெமரி. இப்போ T3 மைக்ரோக்கு என்ன வித்தியாசம்? T3 மைக்ரோ T2 வந்து செகண்ட் ஜென்ரேஷன், T3 வந்து தேர்டு ஜென்ரேஷன் அப்படிங்கிறோம். இங்கே பாருங்கள் அதே தான், 2 கோரு, அங்கே 1 கோரு 1 GB, இங்கே 2 கோரு 1 GB. இங்கே பாருங்கள் 5 GHz. இங்கே வந்து அப்படி கிடையாது, லோ டு மாட்ரேட் அப்படின்னு இருக்குது. இது எவ்வளோன்னா கொடுக்கவே இல்லை அவங்க, ஸோ லோடுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் தேர்டு ஜென்ரேஷன் பாருங்கள் அப் டு 5 GHz வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க் பேண்ட் வித் வந்து இது ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது T2 விட T3 வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். ஓகே இப்போ T3யை விட T4 இருக்கான்னு தெரியாது, T4 கிடையாது. ஸோ அதே மாதிரி தான், இதுதான் வித்தியாசங்க T2க்கும் T3க்கும். இதுதான் வித்தியாசம். सर सर பேசுற கேக்குதா? ஹலோ இப்போ கேக்குது சார். ஓ கேக்குது சார். சாரி சார் நான் இங்க இத பாக்க மறந்துட்டேன். ஏனா நான் ஓ ஆரம்பத்துல இருந்து கேக்கலையா? ஆமா இப்போதான் கேக்குது. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் கேக்கல சார். ஒரு 5 मिनिट्ஸ் கேக்கல சார். ஓ மை காட் ஓ மை காட். சாரி சார் சாரி நான் இங்க இது வந்து இந்த மாதிரி இருக்கும் நான் chat இதே பார்க்கவே இல்ல. ஏனா ஓபன் பண்ணிருந்தா சேட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இப்போ வந்து ஃபுல் இது தெரியுதா? AWS இது ஃபுல் தெரியுதா இல்ல இந்த கோ டு மீட்டிங் இதுவும் தெரியுதா? ஃபுல்லா தெரியுது சார். ஃபுல்லா AWS தான் தெரியுது. கோ டு மீட்டிங் இதெல்லாம் தெரியல. இல்ல AWS மட்டும் தான் தெரியுது. கோ டு மீட்டிங் தெரியல. ஓ சூப்பர் சூப்பர் ஓகே. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து மினிமைஸ் பண்ணியே வச்சிருந்தேன். அதனாலதான் உங்க நீங்க சேட் பண்ண போய் எனக்கு தெரியல. ஓகே சார். அப்புறம் அவருக்கு கால் பண்ணவும் தான் தெரிஞ்சு. ஓகே சாரி வெரி சாரி. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் மற்றவங்களை கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. பேசும்போது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த 5 நிமிஷம் வந்து இதில் வந்து என்னது இப்போ நீங்கள் ஏறக்குறைய இந்த இதுக்கு போனால் கூட இங்கே வந்து இது காமிச்சேன் இல்லையா? இப்போ வந்து இவ்வளோ பெரிய இதுக்கு போனால் கூட ஒரு மாதத்துக்கு வந்து அது இந்த இதக்க சொல்லிட்டு இருந்தேன் எக்ஸ் இந்த இதுக்கு 3904 GB மெமரி இருக்கிற ஒரு பெரிய இதுக்கு போனால் கூட 1 ஹவருக்கு வந்து $25 தான் ஆகுது. இது வந்து இது நான் ரியல் டைமில் வந்து இதை நான் ஆர்டர் பண்ணால் கூட மில்லியன் கணக்கில் காசு ஆகும். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷனோ இல்லை ஏதோ ஒன்று ரன் பண்ணுறேன், ஹெவி டேட்டா வச்சு ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மெஷின் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வேணும்னா இமீடியட்டாக 1 மினிட்லேயே நான் வந்து இதை கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கோடோ அதை வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு ஃபீஸபிளான ஒரு ஈஸியான பவர்ஃபுல்லான மீடியம் வந்து AWS. அதுக்காக இதை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே சாரி அந்த 5 நிமிஷம் இதாக இருக்கும் போல். ஓகே இப்போ இதாக ஆயிடுச்சு. அது வந்து ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அடிக்கடி இது வேறு பார்க்க வேண்டியிருக்கு போல். இங்கே காமிக்க மாட்டேங்குது சேட்டிங் வந்து. ஓகே சரி இப்போ வந்து நம்ம வந்து AWS வந்து EC2 வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா அன்றைக்கே நம்ம கிரியேட் பண்ணி காமிச்சோம். இருந்தாலும் அன்றைக்கி வந்து டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட காமிக்கலை. ஸோ செலக்ட்டு இப்போ ஆல்வேஸ் கோ ஃபார் த ஃப்ரீ டயருக்கே போங்க. ஏன்னா மற்ற எதுக்கும் போயிடாங்க. ஏன்னா ஒரு விசா செலவு இல்லாமல் நம்ம வந்து இது கற்றுக்கணும். ஸோ கான்ஃபிகர் டீட்டெயில்ஸு இப்போ நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து இது வந்து அன்றைக்கே நான் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன். 25 எவ்வளோனா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்லி இப்போ வந்து CPU வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நெட்வொர்க்கு VPC இது பின்னாடி எடுப்போம். இப்போ சப்நெட்டுங்கிறது நமக்கு அவைலபிலிட்டி ஜோன். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணாமல் பண்ணலாம். இல்லை செலக்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இதுக்கு அவைலபிலிட்டி ஜோன் ஆயிரும். ஸோ EC2 வந்து அவைலபிலிட்டி ஜோன் வைஸாக தான் உங்களுக்கு வந்து ஸ்கோப்னா இட்ஸ் நாட் குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா இப்போ அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு வந்து குளோபல் ஸ்கோப்பு, இல்லை IAM வந்து குளோபல் ஸ்கோப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் தான் போய் உட்காரும். ஓகே அசைன் சப்நெட்டு எனேபிள் இது ஓகே. இது அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் குரூப் நான் அன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னேன். IAM ரோல் பின்னாடி எடுப்போம். இப்போ ஷட்டவுன் பிஹேவியர் ஆல்வேஸ் வந்து இதில் வந்து பர்ச்சேசிங் ஆப்ஷன் அன்றைக்கி கவர் பண்ணோம். ஆன் டிமாண்டு, ரிசர்வ்டு, அப்புறம் வந்து ஸ்பாட்டு. இது வந்து அன்றைக்கே கவர் பண்ணோம். 2வது வீடியோவில் இருக்குது. யார் மிஸ் பண்ணிங்களோ அது கொஞ்சம் இதில் போய் பாருங்கள். ஓகே இப்போ வந்து ஷட்டவுன் பிஹேவியர். இப்போ ஆல்வேஸ் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப்லேயே வைங்க. ஏன்னா திடீர்னு டெர்மினேட் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ஹைபர்நெட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து லேப்டாப்பை மூடிடும் இல்லாட்டி எந்திரிச்சு போயிடும் அப்படின்னா எந்த ஒர்க் பண்ணமோ எந்த ஸ்டேஜை ஒரு 10 விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா அந்த 10 விண்டோவும் அப்படியே ஹைபர்நெட்டாக அந்த ஸ்டேட்டில் வந்து அப்படியே சேவ் ஆகிக்கிறோம். ஸோ பழையபடி வரும்போது நான் ரெஸ்யூம் பண்ணும்போது அந்த 10 விண்டோ எது ஓப்பன் பண்ணாலும் அதே ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு காமிக்கும். அதை ஹைபர்னேஷன் அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக எனேபிள் பண்ணது. இதெல்லாம் மானிட்டரிங் மானிட்டரிங்னா இப்போ டீட்டெயிலாக மானிட்டரிங் க்ளவுட் வாட்ச்னு இருக்குது, அது பின்னாடி நம்ம கவர் பண்ணுவோம். அது எனேபிள் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம், அது வந்து அடிஷ்னல் சார்ஜ் ஆகும். இப்போ டெனன்சி டெனன்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெப்சைட் ஹோஸ்டிங்கில் இருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஷேர்டு அதாவது ஒரே பாக்ஸு ரொம்ப பேர் ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. டெடிக்கேட்டடாக அப்படின்னா டெடிக்கேட்டடாக நமக்கு யூஸர் கொடுப்பாங்க. டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் அப்படின்னா டெடிக்கேட்டடாகவே நமக்கு இன்னும் செப்பரேட் மிஷின் கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து மக்கள் வந்து சேடுக்கு தான் போவாங்க, ஏன்னா சேடு இது வந்து சேடை இதே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. இப்போ இது என்ன T2 T3 அன்லிமிட்டட் அப்படின்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க எழுதியிருக்க explanation பார்த்தீங்கன்னா enabling T2 T3 unlimited allows application to burst beyond the baseline. அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இது T3 உடைய லிமிட் எவ்வளவு? ஒரு கோரு 1 GB மெமரி. இப்போ 1 GB மெமரி. இப்போ வந்து நான் இதை வந்து T3 அன்லிமிட்டட் அப்படின்னா எனேபிள் பண்ணேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜில், அதாவது உங்களுக்கு T2 T3 அன்லிமிட்டட், ஓகே T3 அன்லிமிட்டடை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு கோரு அதாவது ஒரு CPU 1 GB மெமரி, அதுதான் இதோடைய கெப்பாசிட்டி, 1 GB ரேம். இப்போ இதை அன்லிமிட்டட் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த 1 GBயை விட அதிகமாக நான் யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து யூட்டிலைஸ் ஆகும், எனேபிள் ஆயிரும். ஏன்னா சப்போஸ் 1 GBயை விட நான் 2-3 GBக்கு வந்து அதிகமான ஆளுக வந்து சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறேன், அதிகமான ஆளுக வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ 1 GBக்கு மேலே 2 GB ஆகுது அப்படின்னா. ஆனால் இந்த இதை எனேபிள் பண்ணோம்னா அடிஷனல் சார்ஜஸ் மே அப்ளை அப்படின்னு போட்டாங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா க்ளவுடு தான், எல்லாமே க்ளவுடு தான், அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிஷனலாக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் 2 GB 3 GB இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 GB வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அன்லிமிட்டட். அதுக்கெண்டா லிமிட்டட் இருக்கா? லிமிட்டட் எதுவும் கிடையாது. இது எனேபிள் பண்ணனா. எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த 1 GBக்குள்ளே தான் வந்து எல்லா சர்வீஸுமே இதாக எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் 1 GBக்கு மேலே, ஒரு 1000 பேர்னா 1 GB, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன், 1000 பேர் அக்சஸ் பண்ணாங்கன்னா 1 GB லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 2000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? மீதி அந்த 1000 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, தொங்கிக்கிட்டே இருக்கும், அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டி வந்து 1000 பேருக்கு தான். இந்த 1000 பேர் வந்து ஏற்கனவே லாகின் ஆகியிருக்காங்க, அவங்க தான் அப்ளிகேஷனை வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் இங்கே எனேபிள் பண்ணலை, எனக்கு வந்து 1 GB போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதனால் அப்போ வந்து உள்ள அவைலபிள் எவ்வளவு ரிசோர்ஸோ அதுக்குள்ளேயே சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரிக்வெஸ்ட் எல்லாமே. இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டேன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் அது ஒரு ஆட்டோ ஸ்கேல் மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து எவ்வளவு லிமிட்டுக்கு மேலே வந்து அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜஸ் மே அப்ளை. ஓகே, இது மெட்டடேட்டா. மெட்டடேட்டா இந்த இப்போ போய் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஹார்டு ஸ்டோரேஜில் எவ்வளோ ஸ்டோரேஜ், இந்த EBSஐ அடுத்து பார்ப்போம். இப்போ டேகு வந்து நேம் கொடுக்கறது. நேம் இதுக்கு வந்து ஏதாவது நேம் கொடுக்கணும் இல்லையா. இப்போ வந்து இப்போ ABCD ப்ராஜெக்டில் இப்போ டவ் சர்வர் அந்த மாதிரி. ஸோ ABCD ப்ராஜெக்ட் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். வெப் சர்வர், ஓகே. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, ரெண்டாவது வந்து நமக்கு தெரியறதுக்காகவும், ரெண்டாவது வந்து நீங்கள் கம்பெனியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் இது ஆகிட்டே இருக்கும், ஆயிரக்கணக்கில் லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ மெயினான இதுக்கு வரும். இது என்ன, இப்போ வந்து சர்வீஸ். இப்போ நான் ஆயிரக்கணக்கில்னு சொல்லிட்டு அப்படியே அதோட நிப்பாட்டிட்டேன், அதனால் வந்து அதை நான் சொல்கிறேன். இப்போ ரன்னிங் இன்ஸ்டன்ஸ், இப்போ கம்பெனி ஒரு கம்பெனியில் இது வந்து நீங்கள் கம்பெனியில் லாகின் ஆகிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இது பண்ணுறது வந்து இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். இந்த சர்ச் பண்ணும்போது கரெக்டாக உடனே எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த நேம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நேம் வந்து லாஜிக்கலாக தான் கொடுப்பாங்க. லாஜிக்கல்னால் நம்ம என்ன ப்ராஜெக்ட்டு அது வச்சு அந்த ப்ராஜெக்ட் டெவ் சர்வரா இல்லை UATயா இல்லை டெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா லாஜிக்கல் இல்லாமல் எது நேம் கொடுக்கக்கூடாது. லாஜிக்கலாக தான் இந்த டேக் வந்து யூஸ் பண்ணணும். இந்த டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 50 டேக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு சில கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து இது கொஞ்சம் டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் டிவேட் கிடையாது, ரியல் டைமில் என்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து ரியல் டைமில் எப்படி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா, ரியல் டைமில் வந்து இந்த டேக் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து யூஸ்வலாக ஒரு சர்வர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணோம், அந்த சர்வருக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ராப்பர் மேனேஜரோ இல்லை ஹெட்டோ வந்து அது வந்து அப்ரூவல் பண்ணுவார். ஒன்று அடுத்து வந்து நெட்வொர்க் டீமுக்கு போகும். நெட்வொர்க் டீமில் வந்து அந்த சர்வர் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அதாவது அவங்க விலைக்கு வாங்குறாங்களோ பெர்க்யூர் பண்ணுறாங்களோ இல்லை வாடகைக்கோ ஏதோ ஒன்று அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு நமக்கு வந்து வைரஸ் ஸ்கேனர் எல்லாமே போட்டு நமக்கு வந்து அந்த சர்வரை வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஆரக்கிள் டிபினா ஒன்று அந்த ஆரக்கிளுக்கு வந்து ஸ்கீமா, யூசர் நேமு, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்போ அதே இதை க்ளவுடுக்கு வரணும். க்ளவுடுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் வந்து டெவலப்பரோ அட்மினோ நீங்களே வந்து ஒரு 10 மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், 20 மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது? திடீர்னு ஒரு டெவலப்பர் வராரு, அவர் வந்து ஒரு 2 மிஷின் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாமே காசு. இப்போ நம்ம படிக்கிறக்காக இதில் வந்து ஃப்ரீ டயரில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கம்பெனி ஃப்ரீ டயர்லலாம் ரன் பண்ண முடியாது. கம்பெனி வந்து எல்லாமே காசு, பில்லிங் வைஸ் எல்லாமே செகண்ட் வைஸ் பில்லிங். அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நான் வந்து புதுசாக வந்திருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து அவங்க வந்து டெவலப்பர் ஆக்சஸோ இல்லை அட்மின் ஆக்சஸோ கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு அது வந்து டீட்டெயிலாக நம்ம ஐஏஎம் நடத்தும்போது பார்ப்போம் எப்படி ரியல் டைமில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறேன்னா, சும்மா விளையாட்டுக்காகவே என்ன பண்ணுறேன்னா 10 மிஷின் கிரியேட் பண்ண, 10 மிஷின் கிரியேட் ஆகுதான பார்ப்போம்டா அப்படின்ட்டு 10 மிஷினை போட்டு கிரியேட் பண்ணிடுறேன். 10 மிஷின் ரன்னாக ஆரம்பிச்சிது, பில்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. டேக்கை வந்து சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேக்கு நேமு அடிக்கணும், அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கோடு, ப்ராஜெக்ட் ஐடி. இப்போ இது வந்து ப்ராஜெக்ட் ஐடி, பின்னாடி வந்து கான்ஃபிக்னு எழுதிட்டு இருக்குது. கான்ஃபிக்கில் வந்து இதை வந்து கான்ஃபிக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ப்ராஜெக்ட் ஐடினா இந்த ப்ராஜெக்ட் ஐடி சப்போஸ் கே, இந்த ப்ராஜெக்ட் ஐடி ஓகே ஏபிசிடி 28/12 அப்படின்னு. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கோடு, ப்ராஜெக்ட் நேமு, ப்ராஜெக்ட் ஏபிசிடி, அடுத்து வந்து ப்ராஜெக்ட் கோடு. சப்போஸ் ப்ராஜெக்ட் கோடுனா இது வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்மளுடைய மேனேஜருக்கு தான் தெரியும், ஹெட்டுக்கு தான் தெரியும். இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் கோடு வாங்கணும். சப்போஸ் ப்ராஜெக்ட் கோடுனா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. இந்த ப்ராஜெக்ட் கோடு பின்னாடி கான்ஃபிக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட் கோடு. இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கோடு இருக்குது அப்படின்னா இதை வந்து நான் அவட்ட சொல்லி அவர் எதுக்கு என்னென்னு கேட்டு அப்புறம் தான் கொடுப்பார். இப்போ கொடுத்த உடனே இந்த ப்ராஜெக்ட் கோடை யூஸ் பண்ணாதான் நான் வந்து கடைசி வரைக்கும் போனோம்னா இந்த இது வந்து லான்ச் ஆகும், இந்த EC2 மிஷின் லான்ச் ஆகும். ஏன்னா அப்படி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் பெர்மிஷன் வாங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா பழைய ஓல்டு மெத்தடுக்கே நம்ம போயிடுவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மெத்தடுக்கே போயிடுவோம். அதனால் வந்து ரொம்ப கம்பெனியில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டேக்கை வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டேக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த கோடு கொடுத்தா தான் இதை வந்து இந்த EC2 மிஷினு லான்ச் ஆகு, இல்லை அப்படின்னா லான்ச் ஆகாது அப்படின்ட்டு. இப்போ நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு வந்து இது தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா விளையாட்டுக்கு போல் 10 மிஷின் 100 மிஷின் போட்டேன். 100 மிஷின் போட்டு இந்த ப்ராஜெக்ட் கோடு ஒன்றும் கொடுக்கலன்னு வைங்களேன், கடைசியில் லான்ச்சே ஆகாது. ஏன்னா பின்னாடி வந்து வேலிடேஷன் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இவர் வந்து விளையாட்டுக்குள்ள இது பண்ணுறாரு அப்படின்னா லான்ச்சே ஆகாது, எரர்னு கொடுத்துரும். எரர்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டேக்குக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்னா என்ன? செக்யூரிட்டி குரூப்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, பெயிண்ட். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ், ஒரு சர்வர் தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, இந்த பாக்ஸை வந்து ஒரே ஒரு நிமிஷம் சார், கேட்குதில்ல? எதுவும் கேட்கலன்னா நீங்கள் ஓகே, எல்லோரும் கம்மியாக தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பாக்ஸு, என்ன இப்படி வருது? இது பாக்ஸு, இது ஒரு EC2 மிஷின். EC2 மிஷின்னா ஒரு லினக்ஸ் மிஷின், லினக்ஸ் சர்வர். இந்த லினக்ஸ் சர்வரை வந்து எந்த மாதிரி வழியில் நான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த இதுதான் செக்யூரிட்டி குரூப். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் செக்யூரிட்டி குரூப். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. டேக் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ செக்யூரிட்டி குரூப் இஸ் டீலிங் வித் inbound and outbound access அப்படிங்கறோம். outbound access இப்ப inboundனா இந்த பாக்ஸ்க்குள்ள எந்த எப்படி நான் access பண்றது அது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து inbound. இப்ப இந்த பாக்ஸ்ல இருந்து அவுட்சைடுக்கு எப்படி access போகுது அது வந்து outbound. So outbound வந்து யூசுவலா வந்து outbound நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா இந்த பாக்ஸ்ல இருந்து வெளியே போறது. ஆனா இந்த பாக்ஸுக்குள்ள எப்படி அக்சஸ் பண்றது நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் பொறுங்க, ஒரு 2 நிமிஷம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இன்பவுண்டு அப்படிங்கிறனா இப்போ ஒரு லினக்ஸ் சர்வர் இருக்கு. லினக்ஸ் சர்வரை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுவோம்? பை பட்டி மூலியமா தான் அக்சஸ் பண்ணுவோம். பட்டிங்கிற டூல் மூலியமாக தான் நம்ம வந்து எப்பயுமே லாகின் பண்ணுவோம் லினக்ஸ் சர்வரை. இல்லாட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், WSFTP. சப்போஸ் FTP பண்ணணும், நான் வந்து எதாவது டேட்டா அப்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா குயிட் FTP இல்லாட்டி FTP டூல் மூலியமாக தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஸோ FTP டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, TCP/IP ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது. அதோடைய போர்ட்டு பார்த்தீங்கன்னா 22. ஓகே, இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு இதில் வந்து இங்கே அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுது, TCP/IP ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது. அதோடைய டிஃபால்ட் போர்ட் வந்து 80. ஸோ இதைத்தான் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து டிஃபைன் பண்ணுறோம். செக்யூரிட்டி குரூப்பில் என்ன பண்ணுறோம்னா எந்தெந்த வழியில் வந்து வருது, எந்தெந்த வழியில் நான் அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டிஃபைன் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, இதை விட அதிகமாகவே இருக்கும், அது இந்த கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப். ஓகே, ஸோ AWS ஃப்ரீ கோர்ஸ் லினக்ஸ்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் லினக்ஸ். ஓகே, இதோடைய டெஸ்கிரிப்ஷனை இங்கே போயிடுறேன். இங்கே போயிட்டு சாரி, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப் AWS ஃப்ரீ கோர்ஸ் லினக்ஸ்னு போட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து கிரியேட் ஆயிடுது. இதுக்கு வந்து என்னென்னா ஆட் ரூல் வந்து இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக நான் லினக்ஸ் செலக்ட் பண்ணதுனால எங்கே செலக்ட் பண்ணோம், இன்ஸ்டன்ஸ் டைப்பை ஃபஸ்ட்டே வந்து லினக்ஸ் செலக்ட் பண்ணதுனால SSH TCP/IP ப்ரோட்டோக்கால் 22 போர்ட் ரேஞ்ச் அது வந்துருச்சு. ரைட்டுங்களா? இப்போ இந்த மெஷினை அப்புறம் இன்னொன்லைன் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ் பண்ணணும், அது HTTP பாருங்கள் 18 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ இது என்ன சோர்ஸ், இப்போ இந்த மெஷினை இப்போ நான் கிரியேட் பண்ணுற போகிற மெஷினை என்னுடைய ஐபியில் மட்டும்தான் நான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் மை ஐபி அப்படின்னா இந்த மெஷின். இப்போ 32னா இப்போ CIDR VPC நடத்தும்போது நம்ம இதை கவர் பண்ணுவோம். 32னா இந்த சிங்கிள் மெஷின். இப்போ இதே இது 24, 16, 8 அப்படின்னா அதெல்லாம் நெட்வொர்க். ஓகே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை காப்பி பண்ண முடியாதா? ஓகே, காப்பி பண்ண முடியும். ரைட், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி குரூப் இன்பவுண்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் மெஷின். இப்போ இதே இது வந்து சம் ஐபி. இதே இது என்னது 32க்கு கீழே 24 இருந்துச்சுன்னா இது வந்து லேன் ஒரு நெட்வொர்க் இப்போ இதே இது வந்து இப்போ இது 16 இருந்துச்சுன்னா வைங்க இது ஒரு நெட்வொர்க், இது கொஞ்சம் பெரிய நெட்வொர்க். அப்புறம் இது வந்து இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 8, இது வந்து அதை விட பெரிய நெட்வொர்க். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா இது 8 பிட்டில் தான் இதாகுது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இங்கே ரவுட் 53 நடத்தும் போதும் இல்லை VPC நடத்தும் போதும் நம்ம வந்து இதை நடத்துவோம். இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு, இது ஒரு 8 பிட்டு. ஸோ டோட்டலாக 32 பிட்டு தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும் கம்ப்யூட்டருக்கு. கம்ப்யூட்டரில். ஸோ 32 அப்படின்னா இது சிங்கிள் மெஷினை வந்து குறிக்குது. இப்போ எதுனா உங்களுக்கு வந்து இந்த 8 8 8 3 8 3 8 24 இந்த 3 ப்ளஸ்ஸு இது கீழே இருக்கிறது 255 0 to 255 வருது இல்லையா. ஸோ இது வந்து பெரிய ஒரு நெட்வொர்க்கை சுமால் நெட்வொர்க்கை குறிக்குது, இது அதோட பெரிய நெட்வொர்க்கை குறிக்குது, இது அதோட பெரிய நெட்வொர்க்கை குறிக்குது. ஓகே இப்போ இது போதும், ஏன்னா அது டிவேட் ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த 2 வந்து உங்களுக்கு புரியுது MyIP. இப்போ எனக்கு MyIP வேணாம், நான் வந்து ஒரு ODCக்கு அக்சஸ் கொடுக்கணும், ஒரு ODCக்கு அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான். இப்போ இங்கே வருங்க, சாரி ஓ இங்கே இருக்கா. இப்போ இந்த மெஷினு இப்போ ODCக்கு தான் அக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ODCயோடைய ஐபி வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ /24 அந்த ODC இல்லை 16 அப்படின்னா இந்த ODCக்கு அக்சஸ் நம்ம தரலாம், இப்படியும் தரலாம். ஓகே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் பார்க்குறக்கா எனிவேர் அப்படின்னு கொடுக்குறோம். எனிவேர்னா 0 0 0 யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது யூஸ்வலாக அப்படி கொடுக்கக்கூடாது, எனிவேர்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் இதை வந்து ஏதாவது வெப்லேருந்து அக்சஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே அக்சஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா எனிவேர்னு கொடுக்கலாம். மற்ற பிரகாரம் மோஸ்ட்லி வந்து இந்த கஸ்டம் இந்த சோர்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதை வந்து பர்டிகுலர் ஐபி தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு ஓடிசியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துட்டாங்க, அந்த லேப்டாப்க்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி இருக்குது, அந்த ஐபியில் இருந்து மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் லாகின் ஆகிறது நீங்கள் மட்டும்தான் லாகின் ஆக முடியும். ஸோ உங்கள் இதெல்லாம் லாகின் ஆக முடியும், நீங்கள் லாகின் ஆகி அந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் இருந்து மட்டும்தான் இந்த லினக்ஸ் மிஷினை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். இந்த இது வந்து இப்போ நார்மல் சினாரியோவில் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஃபயர்வேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப சோபஸ்டிகேட்டடாக பண்ணணும், ஆனால் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஓகே இது சோர்ஸு. இப்போ நான் எனிவேர்னு போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து காமிக்கணும் நான் இப்போ. ஸோ 00 இப்போ ஏன்னா இது AWS ஃப்ரீ கோர்ஸ் லினக்ஸ்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ ரெவ்யூ லான்ச்சு இப்போ லான்ச் பண்ணுறேன். இப்போ லான்ச் பண்ணும்போது மெயினாக வந்து இந்த கீப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்குது. ஸோ கீப்பர்னால் என்ன? கீப்பர்னால் ஒரு மெஷின் இருக்குது, இதே அதேக்கே பழையபடி வந்துடுறேன். ஒரு மெஷின் இருக்குது, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம், இதை வந்து மெஷினை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான எப்படி உள்ளே போகிறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் போகிறோம். இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் கீ பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கீ வந்து யூசர் நேமு, இப்போ பேர் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து இந்த கீப்பரில் இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ட் இவங்க வந்து வச்சுருக்காங்க, கீப்பர் கான்செப்ட்டு. இது வந்து மற்ற க்ளவுட்லையும் இருக்குது, இப்போ அசூர்லையும் இருக்குது, கூகுளில் இல்லை அசூரில் இருக்குது, அசூர்லையும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து AWSல எல்லாமே கீப்பர் கான்செப்டில் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஓகே இப்போ இந்த கீப்பர் கான்செப்ட்டு இப்போ நான் எக்ஸிஸ்டிங் கீப்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிரியேட் நியூ கீப்பரும் பண்ணலாம். நம்ம கிரியேட் நியூ கீப்பர் பண்ணுறேன், ஏன்னா இது இன்னும் கவர் பண்ணலாம் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து நான் இது தான் காமிச்சேன், சும்மா வேமா தான் எப்படி கிரியேட் பண்ண, எப்படி எவ்வளோ ஈஸியாக கிரியேட் பண்ண முடியாதுன்னு காமிச்சேன். ஸோ கிரியேட் நியூ கீப்பர் AWS ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கப்பூர். இதுக்கு வந்து கீப்பருக்கும் செக்யூரிட்டி குரூப்புக்கும் எந்த சார்ஜும் கிடையாது, நீங்கள் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், கீப்பரும் எத்தனை வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ்வலாக வந்து அதிகமாக கிரியேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும், எந்த கீப்பரு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். சும்மா 1 2 மட்டும்தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. யூஸ்வலாக ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீப்பரை கீப்பான் மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க. எப்படி நம்ம பாஸ்வேர்டை வந்து மாத்திரம் இல்லையா, பாஸ்வேர்டை கீப்பான மாத்திரம் இல்லையா, அதே மாதிரி கீப்பரை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது போதும், ரொம்ப கீப்பர்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ AWS ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் த கீப்பர். ஸோ இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிடணும், ஏன்னா இதை விட்டோம்னா அப்புறம் பழையபடி பண்ணுற என்னாச்சு. ஓ மை காட், இங்கே இருக்கா? ஓ சாரி, சைன்இன். ஏன் இப்படியாச்சு தெரியல. ஓகே ஓகே ओ इधर पढ़ाई काम करना सर नो प्रॉब्लम स्टोरेज टैग नेम सर्वर ओके सेक्यूरिटी ग्रुप एक्सप्लेन पड़िटें पापम AWS अंत इत पे सो लिनक्स इतना पड़िटे ऐसा सेक्यूरिटी ग्रुप उ एक्सप्लेन पड़ियाच्छे आना इधर वो पांग लिनक्स 22 का ओके 22 वो ना 22 आ 22 सो रिव्यू लॉन्च वो लॉन्च पड़े और क्रिएट पड़ो AWS ओके फ्री क्लास पड़ीर ना उम्मीद इत काम ऐसा एप्ली कीपर वो कन्वर्ट पड़नों अब सो AWS फ्री फ्रीन उन्हें पड़ो डाउनलोड कीपर इनपोदा इदाई सो PEM फैल पब्लिक PEM पब्लिक अब अर्थम ओके अब्रिवेशन वो ना उ कामिक्रेन PEM अब पातमना PEM फैलना प्राइवेसी एनहांस्ड नो PEM फैल इन AWS The key pair consists of public key that AWS private key store. Downloaded as a PEM file. PEM stands privacy enhanced mail. அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது நம்ம public file அப்படிங்கறோம். இத private ஆ மாத்தணும். அதாவது PEM PPK ஆ மாத்தணும். very very first time நீங்க கேள்விப்படுறவங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அது அவ்வளவு பெரிய கான்செப்ட் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க. இப்போ பட்டிஜன் पट्टी जन्न इंद रेंडु दान नींगे वंदु डाउनलोड पन्ना वेंडी इरुक्कुम पट्टियुम पट्टी जन्नुम आमा इदु एंगे पोई डाउनलोड पन्ना वेंडी इरुक्कुम अप्पडिना अदैयुम नान सोल्लिर्रेन पट्टी अंड पट्टी जन ओके पट्टी जन सो फ्री डाउनलोड इदु पोनिंगना पट्टिलये नींगे डाउनलोड पण्णिक्कलाम इंगे वरुंगा patti.com इल्ल पट्टी जन डाउनलोड इंगे इंगे पोनाले वरुम निனைக்கிறேன் इंगे इरुक्कु इंगे वरुंगा पट्टी சின்ன ஃபைல் தான் பட்டி EXE பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் 500 KB நம்ம தான் இருக்கும் அப்புறம் பட்டிஜன் நீங்க 64 பிட்னா இத டவுன்லோட் பண்ணுங்க அவ்வளவுதான் இங்க இது சின்ன ஃபைல் தான் அது இன்ஸ்டால் ஆயிருக்கு இப்ப பட்டிஜன் அப்படினா ஸ்டாண்ட் அலோன் இதுதான் ஸ்டாண்ட் அலோன் டூல் தான் ஸ்டாண்ட் அலோன்னா நீங்க இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல இப்படி கிளிக் பண்ணாலே இது வந்துரும் சோ பட்டிஜன் என்னன்னா பட்டி கீ ஜெனரேட்டர் அப்படிங்கறோம் அதாவது நான் PEM ஃபைலை எடுத்துட்டு அதை PPK ஆ மாத்தணும் PEM ஃபைலை எடுத்துட்டு PPK ஆ மாத்தணும் சோ இங்க பாருங்க நம்ம என்னன்னா AWS ஃப்ரீனா தான் ஒரு ஃபைலை போட்டோம் ஆனா இங்க காமிக்க மாட்டேங்குது ஏன் காமிக்க மாட்டேங்குது இங்க பாருங்க பட்டி பிரைவேட் கீனா இருக்கு சோ இத ஆல் ஃபைல்ஸ்னா மாத்துறேன் ஆல் ஃபைல்ஸ்னா இங்க வந்துருதா AWS ஃப்ரீ PEM ஃபைல்னா வந்துருது சோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓபன் वेरी वेरी फर्स्ट यूस पड़ेवों को कन्फ्यूसा आना को कवनी आम डा तुरंत केलेंगे ना तुरंत एतना ना सुल्हें इन आयी अब PEM फैल इंवे इम्पोर्ट आयी इम्पोर्ट आयी कुछ काम्प्लेक्स पड़नों अब पास्परस पास्परसा इं पासवेडूम को आना नाम अगले इत PEM फैल ना वो इम्पोर्ट पड़े की जनरेटर इत वो सेव प्राइवेट कीना पड़े सेव प्राइवेट कीना என்ன சொல்லுதுன்னா are you sure want to save this key without password நீங்க பாஸ்வேர்டை கொடுக்கல அதாவது பாஸ்வேர்டை கொடுக்கலையே இது ஓகேவா அப்படிங்குது ஓகே அப்படினு ஏன்னா நம்ம லேர்ன் பண்றதுக்கு தான் பண்றோம் சோ இங்க இதே நேம்ல இருக்கணும் அதே நேம்ல என்ன PEM ஃபைல் AWS ஃப்ரீனு கேப்ஸ்ல இருந்துச்சு அதே நேம்ல இருக்கணும் ஆனா இங்க காமிக்க மாட்டேங்குது எகைன் இங்க பாத்தீங்கன்னா PPK னா இருக்கு சோ ஆல் ஃபைல்ல இப்ப காமிக்குதா AWS free ஆனா இது என்ன private file so .ppk அப்படினு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணனும் சோ அதே நேம்ல இருக்கணும் வேற நேம்ல எதுவும் இருக்க கூடாது சோ again இன்னொரு சொல்றேன் PEM ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறோம் PEM ஃபைல்ல பட்டிஜன்ல போயிடு import லோட் பண்றோம் லோட் பண்ணும்போது அது உடனே காமிக்காது ஏனா இங்க PPK ன இருக்கு சோ ஆல் ஃபைல்ஸ் நான் மாத்திட்டு இப்போ AWS ஃப்ரீ இந்த PEM ஃபைலை லோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சேவ் பிரைவேட் கீன போட்டு இத நான் சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதே நேம்ல சேவ் பண்ணனும் அதே நேம்ல PPK எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணனும் ஓகே PEM ல இருந்து PPK को இது ஏன் இவ்வளோ ரெண்டு தடவை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இது இங்கே AWS மட்டும்தான் இந்த கான்செப்ட் யூஸ் ஆகுது. யாராவது புதுசாக ஃபர்ஸ்ட் இடம் வராங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா PMலேருந்து PPK மாத்திரம் அவ்வளோதான், சிம்பிள் அஸ் தட். ஓகே, இப்போ இந்த PPK தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். விண்டோஸாக இருந்துச்சு அப்படின்னா, இதே இது மேக்காக இருந்துச்சு இல்லை லெனக்ஸாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி கனெக்ட் பண்ணும். ஸோ அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வந்தீங்க அப்படின்னா கீப்பர் இது வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன லான்ச் பண்ணல, நம்ம வந்து இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ்னால் அவ்வளோதான், ஒரு செகண்டில் இது வந்து லான்ச் ஆகிடும். வியூ இன்ஸ்டன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து சர்வர்னு போட்டோம். இது பப்ளிக் ஐபி, இது வந்து ப்ரைவேட் ஐபி. ஸோ இப்போ அனதர் ஒன் கான்செப்ட் வர்றோம், பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதில் லாகின் ஆகிக்கிடுவோம். எப்படி லாகின் ஆகிறது? இப்போ லாகின் ஆகுறேன்னா இதை கனெக்ட் பண்ணணும். இந்த மிஷின் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து இந்த கொஞ்ச நேரத்தில் ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிஷின் லெனக்ஸ் மிஷினுக்குள்ளே நான் வந்து கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணணும்? இங்கே பாருங்கள், கனெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டாண்டலோன் SSH கிளையண்ட்டில் நீங்கள் ஸ்டாண்டலோன் SSH கிளையண்ட் எங்கே இருக்குது? இது ரெண்டுமே வந்து மேக்காக இருந்துச்சுனாலோ இல்லை லெனக்ஸாக இருந்துச்சுனாலோ இது வந்து ஸ்டாண்டலோன், அதாவது நம்ம CMD, இங்கே விண்டோஸில் நான் CMD போடுறேன் இல்லையா, இதே மாதிரியே அங்கே வந்து டெர்மினல் SSH டெர்மினல் அப்படிமா, அந்த டெர்மினல் இதே மாதிரி CMD தான் அங்கே போட்டோம்னா SSH டெர்மினல் வரும். அதுக்கு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ செஷன் மேனேஜர்னா இது தனியாக, செஷன் மேனேஜர்னால் இது என்னன்னா எனக்கு தெரியல, நாங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் த ப்ரௌசர் பேஸ்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து என்னது, அமேசான் லெனக்ஸ்க்கு யூசர் நேம் EC2 யூசர் அப்படிங்கிறாங்க, EC2-user. இது ரெட் கார்டு யூஸ் பண்ணனா வெறும் யூசர்னு சொல்லிட்டு வரும், உபுண்டு யூஸ் பண்ணனா உபுண்டுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இங்கே போயிட்டு கனெக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே யூசர் நேம் என்னன்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணேன்னா ஒன்றுமே கேட்காது, பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடும். அது எப்படி கனெக்ட் பண்ணுது? ஏன்னா இங்கேருந்து தான் நான் பண்ணுறேன். இங்கேருந்து பண்ணும்போது இந்த கீப்பர் எல்லாமே எடுத்துக்கிட்டு ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ணிடுது. ஸோ ப்ரௌசரில் கனெக்ட் பண்ணி இப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் விண்டோஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சார் எதாவது டவுட்னா இது பண்ணுங்கள், ஏன்னா நான் கொஞ்சம் யாருமே கேள்வியே கேட்கல, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவுசெய்து கேளுங்க, ஏன்னா நான் வந்து அப்படி கடற்கடன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு வந்து சொல்லி பழக்கனால உங்களுக்கு புரியலைன்னா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். டவுட்னா எந்த டவுட்னாலும் கேளுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகே, இப்போ இது வந்து நான் ப்ரௌசரில் லாகின் பண்ணல, அதுக்கு பேரில் வந்து பட்டியில் லாகின் பண்ணுறேன். பட்டியில் லாகின் பண்ணேன்னா பட்டி இங்கே வந்துருச்சு. பட்டியில் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா EC2, அதான் யூசர், EC2-user @ எய்தர் நான் ஐபி கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹோஸ்ட் நேம் கொடுக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஐபினா பப்ளிக் ஐபி, நாட் ப்ரைவேட் கொடுக்க முடியாது, ப்ரைவேட் கொடுத்தாலும் லாகின் ஆகாது. ஸோ பப்ளிக் ஐபி, இப்போ பப்ளிக்னா இந்த பப்ளிக் ஐபி இல்லை இது இந்த ஹோஸ்ட் நேமும் இங்கே பாருங்கள் அதே ஐபி தான், 54.179.172.81 அதே தான். ஹோஸ்ட் நேம் இன்க்ளூசிவ் தான், ஐபியும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் பாயிண்ட் ஆகுது. ஸோ இப்படி கொடுத்துட்டு இங்கே மெயினாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா SSH வாங்க, ஆத்து வாங்க, ஆத்து இங்கே கிளிக் பண்ணுங்க, ஆத்து மேலே இங்கே கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து இது கீப்பர் நம்ம கொடுக்கணும். என்னது? PPK ஃபைல் வந்து AWS ஃப்ரீ, இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஓப்பன், இங்கே பாருங்க இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே லாகின் ஆகும்போது எடுத்தோன்னே கீப்பருக்கு போகும். கீப்பரில் தான் வந்து பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டு இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், உள்ளே லாகின் ஆகும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, ஓப்பன்னா வந்துருச்சா? என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஆற்றுல போயிட்டு அந்த PPK ஃபைலை எடுக்குது. PPK ஃபைலை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க உள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் லாகின் ஆகிறது. சரி, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ லாகின் ஆகிட்டோம்னா சார் சொல்லுங்கள். சார் இப்போ வந்து யாருக்குமே வந்து அவனுடைய யாருமே நம்ம team members kulla share pandrathu romba adu security basically adu romba adu helping sir பண்ணுவாங்க एक्चुअली அப்படி பண்ணா வந்து problem எல்லாரும் problem பண்ணுவாங்கன்னு ஒரு கேக்குல சார் இப்ப டீம் members வந்து managers வந்து எல்லாத்துமே வந்து அவரோட की पैर வந்து ஷேர் பண்ண முடியல சார் அது அது சான்சஸ் இருக்கா இல்ல ஓகே ஓகே அதாவது ரியல் டைம்ல எப்படி இத பண்ணுவாங்க ஏனா கீப்பர்னா பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ங்கறீங்க அத எப்படினா ஓவர் ஆல் தனித்தனியா தான் யூஸ் பண்ணுவாங்க தனித்தனியா தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்க ஒரு அது அது தரமாட்டாங்க சார் யாருக்கும் அவனோட பெர்மிஷன் யாருக்கும் தரமாட்டாங்களே அந்த கீப்பர் ஷேர் பண்றது தரமாட்டாங்களே ரண்டம்னா ஏர் ப்ராப்ளம் வரும் சர்வர் ஏதோ ப்ராப்ளம் வரும் யாருக்கும் பெர்மிஷன் தரமாட்டாங்களே இல்ல இல்ல இப்ப நீங்க சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு விஷயமா நம்ம பதில் சொல்லலாம் ஒரு ஒரு டெவலப்மென்ட் சர்வர் இருக்கு டெவலப்மென்ட்க்கு வந்து இல்ல ஒரு டெஸ்ட் சர்வரோ நம்ம வந்து லினக்ஸ்ல வந்து செட்டப் பண்றோம் சோ லினக்ஸ் செட்டப் பண்ணோம்னா 10 பேர் இருக்காங்க டெவலப்பர் 10 பேருமே வந்து அத வந்து அக்சஸ் பண்ணுவாங்களா அது கிடையாது யாரா ஒரு அட்மின் மட்டும் தான் அக்சஸ் பண்ணுவாரு அந்த அட்மின் வந்து கீப்பர் வந்து வச்சுக்குவார் ஒன்னு சப்போஸ் 10 பேரும் இது பண்ணிருந்தா கூட 10 பேருக்கும் வந்து 10 கீப்பரை வந்து கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் இதுல வந்து ஆனா அந்த மாதிரி நடக்காது ஒரே கீப்பர் தான் யூசுவலா யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து இந்த கீப்பர் வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து ரொம்ப லோ லெவல் டெவலப்மெண்ட் இதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இப்போ அட்மின் இதுக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்படியே யூஸ் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எப்படியே கனெக்ட் பண்ணியே இங்கேருந்தே யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸோ இங்கே கீப்பரே தேவை இருக்காது இந்த நான் ப்ரௌசர் கன்சோல்ல இருந்து ஓகே ஓகே கன்சோல் கொடுக்காத இடத்துல கன்சோல்ல இல்ல இல்ல அது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி தேர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபால்ஸ் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது ஆனா எல்லாம் செக்யூரிட்டி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஷேரபிள்லாம் இருக்காது ஓகே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கீப்பர் இருக்கும் அந்த கீப்பர் வச்சுதான் நம்ம வந்து ஏன்னா இது பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம வந்து லாகின் ஆகிறோம் அந்த பாஸ்வேர்டு வந்து ஷேரபிள் ஆகாது நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி இந்த கீ வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு தான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போ வந்து உள்ள லாகின் ஆயிட்டோம் உள்ள லாகின் ஆன பிறகு இப்போ வந்து சூடோ ஆல்வேஸ் நம்ம வந்து சூடோவில் தான் உள்ள போகணும் ஸோ ரூட்ல தான் நம்ம வந்து எதுவுமே பண்ணி ஆகணும் ஏன்னா சூடோ பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்டேட் ஏதோ அப்டேட் இருக்கான்னு பார்க்குறேன் அப்டேட் எதுவும் இல்லை ஓகே அந்த அப்டேட் ஏதோ ஒரு 2.4 KB இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா install httpd ஓகே install httpdனா என்ன நம்ம அமைதியாக இருங்கண்ணா வெப் சர்வர் ஸோ httpdனா வெப் சர்வர் ஸோ httpd சர்வர் அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு செகண்ட் தான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ சிஸ்டம் ctl start httpd ஆனால் இந்த httpd சர்வர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து சிஸ்டம் ctl enable httpd அப்படின்னா நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்துட்டாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் அது வந்து sysconfig அப்படிமோ இயர்லியரு இப்போ வந்து லினக்ஸ் 2ல வந்து முன்னாடி வந்து அது சர்வீஸ் httpd ஸ்டார்ட் அப்படிமோ இப்போ சர்வீஸ்க்கு போல சிஸ்டம் ctl அப்படின்னு லினக்ஸ் 2ல வந்து கமெண்ட் மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது லினக்ஸ் 2வை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு httpd சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் httpd சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் httpd சர்வர் வந்து எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்படி பண்ணாலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாத் வந்து கிரியேட் ஆகிடும் எது வார் www.html ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வெப் சர்வர்னால நம்ம வந்து வெப் காம்பனண்ட் வெப் பைல் எல்லாமே இங்கே தான் போடுவோம் ஸோ இது வந்து கிரியேட் ஆகிடும் இங்கே வந்து உள்ளே போயிட்டேன் எங்கே போயிட்டேன் இப்போ pwd போட்டேன்னா வேறு www.html இருக்கேன் இப்போ ls போடுறேன் அங்கே ஒன்றுமே இல்லை ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு கிரியேட் பண்ணுறேன். அங்கே வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா H1 this is our first EC2 machine. ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு வெளியே வரேன். இப்போ வந்து இதே இது இந்த ஐபியோ இல்லை இதோ ரெண்டும் ஒன்றே தான், ஒரே பாயிண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ இது காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு, உங்கள் ப்ரௌசரில் பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ இதுவும் போடலாம், இல்லை அப்படின்னா வெறும் ஐபி இதுவும் போடலாம். இதுவும் போட்டிங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. இந்த சேட்டில் நான் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் வந்துச்சா, திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு EC2 மிஷின். உங்களுக்கும் வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கா? இது போட்டாலும் சரி, இல்லை மேலே இருக்கிற கோஸ்ட் நேம் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்றே தான் எல்லாருக்கும் வருதா சார்? எல்லாருக்கும் வருதா இல்லை ஏன்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து நான் இன்னொன்று பண்ண போகிறேன் செக்யூரிட்டி குரூப்பில். அக்கா நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்பான்ஸ் வேணும் எனக்கு. ஹலோ, வருது சார், வருது, எல்லாருக்கும் வருதுங்களா? இப்போ வந்து ஏன் வருது, வரலையா சார்? வருதா வரலையா? நீங்க இந்த இதை கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டி இதை பண்ணுங்க, எதுனாலும் ஒரே இடத்துக்கு தான் போகும். ஸோ வருது. இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப் யாவும் இருக்கா? செக்யூரிட்டி குரூப்ல என்ன சொன்னோம், எங்க இருந்து இது உள்ள அக்சஸ் பண்றது, இன்பவுண்டு எங்க இருந்து வர்றதுன்னு சொல்லிட்டு தான் டிஃபைன் பண்றோம், ரைட்டா? செக்யூரிட்டி குரூப் என்னது, லெனக்ஸ்ன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி குரூப். இங்கே இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்க எங்கே போயிடுது, லெனக்ஸுக்கு போயிடுது. லெனக்ஸில் வந்து இதை கிளிக் பண்ணுறோம், சாரி இங்கே கிளிக் பண்ணோம்னா உள்ளே போயிடும். உள்ளே போனோம்னா இங்கே பாருங்க எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ். இது ஏன் நீங்கள் உங்களால் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் எதில் அக்சஸ் பண்ணுறீங்க, ப்ரௌசரில் பண்ணுறீங்க. ப்ரௌசர் வந்து HTTP டைப்பு, ப்ரோட்டோக்கால் வந்து TCP, இது வந்து 80, இது வந்து 80, ரைட்டா? இப்போ 80 என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே வந்து எனிவேர்னு எடுத்துட்டு மை ஐபின்னு போட்டுறேன். இப்போ வந்து மை ஐபின்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து இங்கே பாருங்கள், ரீலோடு பண்ணால் எனக்கு வரும். நீங்கள் ரீலோடு பண்ணால் வரதானே சொல்லுங்கள். உங்களுக்கு வராது. ரீலோடு பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா வருதா சார்? யாராவது அக்சஸ் பண்ண முடியல, வரல. ஏன் வரலன்னு புரியுதா? ஏன்னா இங்க வந்து நம்ம இன்பவுண்ட் ரூலை எடுத்து விட்டோம். இன்பவுண்ட் ரூலை உங்களுக்கு வந்து எடுத்து விட்டோம். இப்போ வந்து இங்க பாருங்க, இதையும் நான் எடுத்து விட்டுறேன். இதையும் எடுத்து விட்டு HTTP இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு இருந்ததையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சாரி எஸ்ஹெச் கட்சி டெலீட் பண்ணிட்டேன். சரி, நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது போட்டலாம். எஸ்ஹெச் கட்சி எனிவேர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். எது, HTTPயவே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து இங்கே பாருங்கள், ரீலோடு பண்ணால் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது போய் செக் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த அக்சஸ் ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் தான். 90% ஆஃப் 95% கூட சொல்லலாம். 95%, அதாவது உங்களுக்கு EC2 மெஷின் வந்து ரன் ஆகுது, ஆனால் உங்களால் அக்சஸ் பண்ண முடியலை அப்படின்னா இங்கே பாருங்கள் வரலையா? ஏன்னா இங்கே நான் எடுத்து விட்டேன். இன்பவுண்ட் ரூலு 80 வந்து எடுத்து விட்டேன். ஒன்லி SSH மூலயமா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ SSH மூலயமா நான் இங்கே உள்ள லாகின் ஆகியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இன்னொன்று கவனிங்க, இது வந்து ரன்னிங்கில் தான் பண்ணேன், ஸ்டாப் பண்ணி பண்ணல. சார் கவனிக்கிறீங்களா? இது ரன்னிங்கில் தான் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணி எதுவுமே பண்ணலை. ஸோ செக்யூரிட்டி குரூப்பை வந்து நீங்கள் ரன்னிங் டயத்துலேயே மாடிஃபை பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். HTTP 80 எனிவேர். ஏன்னா உங்களோட ஐபி எல்லாமே எனக்கு தெரியாது, அதனால் எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்படி கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரியல் டைமில் வந்து பர்டிகுலர் கஸ்டம் இந்த ஐபி தான் அப்படினா பர்టిక్యులரா கொடுக்கணும். ஏனா இது வந்து எக்ஸ்போஸ் எல்லா இடத்துலயும் எக்ஸ்போஸ் ஆகுது. தேர் இஸ் a செக்யூரிட்டி இது த்ரெட், செக்யூரிட்டி த்ரெட் வந்து யார் வேணாலும் ஹேக்கர் கூட நம்ம எல்லாம் உள்ள நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் இது பண்ணுங்கள், நான் பண்ணாலும் வரும், இங்கே பாருங்கள் நான் ரீலோடு பண்ணாலும் வரும், உங்களுக்கும் வரும். இப்போ நீங்கள் ரீலோடு பண்ணுங்கள், உங்களுக்கு வருதா இல்லையானு சொல்லுங்கள். வருது சார், வருதா? ஓகே சார், இது இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுக்கு புரிஞ்சா? யார் யாருக்கு புரியலை இல்லை சின்ன டவுட் இருந்தாலும் இது கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஏன்னா 90% வந்து இந்த அக்சஸ் ப்ராப்ளம் வந்து இதனால தான் வரும். நீங்கள் ப்ராப்பராக செக்யூரிட்டி குரூப் கொடுக்கல அப்படின்னா வந்து சார் வெப் போஸ்டிங் பண்றோம், அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது ஐபி நீங்க சொல்ற மாதிரி மை ஐபின்னு வச்சா யாருக்குமே தெரியாது இல்லையா? நம்ம போஸ்டிங் கொடுக்கும்போது ஆல்வேஸ் தானே வைக்கணும், அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா? அப்போ வந்து ஆல்வேஸ் தான் வைப்பாங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து மை ஐபின்னு கொடுக்க முடியாது. ஆனா வெப் ஹோஸ்டிங்லயும் சில இது வந்து நீங்க இந்த பர்டிகுலர் ஐபில இருந்து மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி வைக்கலாம். அந்த மாதிரி இல்ல நீங்க கேக்குற க்வெஸ்சன் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது, என்ன சொன்னீங்க? இல்ல இப்போ நம்ம ஆல்வேஸ் வச்சுட்டு அதுல செக்யூரிட்டி இஷ்யூஸ் வருமா? இப்ப நம்ம அதை வந்து ஹேக் பண்றதுக்கோ இல்ல மத்த எதுவும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குதா? நீங்க செக்யூரிட்டி பர்பஸ் சொல்லும் போது நீங்க மை ஐபி வைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரி நம்ம ஹோஸ்டிங் கொடுக்கும்போது அது வந்து ஆல்வேஸ் வைக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் வருமானு கேட்குறேன். நிச்சயமா நீங்க வந்து எல்லா இடத்துலயும் எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா access to anywhere, access to anywhere. சார் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, உங்க கேள்வி கேட்கும்போது மட்டும் எனேபிள் பண்ணுங்க, மற்ற டயத்தில் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிச்சயமா நீங்க வந்து எனிவேர் அப்படின்னு கொடுக்கும்போது அது ஹோஸ்டிங்க்கு கொடுக்குறீங்களோ இல்லை வந்து சாதாரணமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களோ எதுவுமே வந்து அந்த கான்சிக்வன்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எனிவேர்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா மீனிங், ரைட்டுங்களா? அதனால் வந்து இந்த செக்யூரிட்டி இஷ்யூ வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்படி பண்ணக்கூடாது, பண்ணுனா இஷ்யூ வரும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு வழி இருக்குது. மை ஐபின்னா கொடுக்கலாம், இல்லை வந்து கஸ்டம் ஐபியும் கொடுக்கலாம். கஸ்டம் ஐபின்னா அந்த ஐபி வந்து சப்போஸ் அவர் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கார், ஒரு லேன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கார் அப்படின்னா அந்த லேன் இதையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 2-3 இதையும் கொடுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற யூஸ் கேஸுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப். ஏன்னா அவர் எங்கேருந்து அக்சஸ் பண்ணுவார் அப்படின்னு. ரெண்டாவது வந்து நல்லா கவனிங்க, அவர் வெப்சைட் அக்சஸ் பண்ணுறது நம்ம பேசலைங்க. வெப்சைட் அக்சஸ் பண்ணுறத நம்ம பேசலை, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பாக்ஸ் அக்சஸ் பண்ணுறத பேசுகிறோம். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா? நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த பாக்ஸை எங்கே இருந்து அக்சஸ் பண்ணுறோம் அதை மட்டும்தான் பேசுகிறோம். அதில் இருக்கிற பாக்ஸ்குள்ளே இப்போ வெப் ஹோஸ்டிங்கும் போது இது வந்துடுது, வெப்சைட் வந்துடுது. அந்த வெப்சைட்டு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கணும், அது வந்து அவுட்பவுண்ட் ஆகிடுது. டிஃபால்ட்டாக அவுட்பவுண்ட் வந்து ஆல் டிராஃபிக், இங்கே பாருங்கள் டிஃபால்ட்டாக ஆல் டிராஃபிக் தான். ஆனா நம்ம எங்க இருந்து அக்சஸ் பண்றோம் புரியுதுங்களா? கொஞ்சம் சின்ன தின் லைன் தான் இங்க ஓடுது. நீங்க இதை தவிர அப்படி நினைச்சிடாங்க, ஏன்னா எனிவேர்னா அப்புறம் எல்லாரும் எப்படி வெப்சைட்டை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அவுட் பவுண்ட்ல வந்துடுது. அவுட் பவுண்டு நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா இன்பவுண்டுங்கிறது எங்க இருந்து இதை வந்து அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இந்த வெப்சைட் இதுலேயே போவீங்க. வெப்சைட்டில்னா வெளியே எல்லாத்துக்கும் தானே கிடைக்குது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ நான் உங்கள் ஐபி தெரிஞ்சுன்னா நான் உங்கள் ஐபியும் இங்கே வந்து கொடுக்க முடியும். ஐபியும் உங்கள் ஐபி வந்து சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபின்னா இதை வந்து நான் இங்கே பாருங்கள் ஒரு ஐபி கொடுக்குறேன். டாட்டு சம் ஐபி ரேண்டம் ஐபியை கொடுக்குறேன் 1 ஓகே வாட்டு 32. இது வந்து ஒரு மிஷினு, இதுவும் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள் இதில் ஆட் ஆயிடுச்சு 000 அதோட இது இல்லை, இதை தூக்கி விட்டு இங்கே பாருங்க இது 16. இது வந்து ஒரு லேண்ட் ரிசோர்ஸ் லேண்ட் இது நெட்வொர்க் இப்படி எத்தனை ரெண்டு மூணு இது கூட கொடுக்க முடியும். ரெண்டு மூணு கமா கமா கமான்னு சொல்லிட்டு போய் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த பர்டிகுலர் மெஸ்லேருந்து மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும்னு கொடுக்க முடியும். அது வந்து கைலி செக்யூர்டு. இது அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரியல் டைமில் ஹை எப்படி நீங்கள் செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எனிவேர் நான் எனிவேர் போடுவேன் அப்படின்னா எல்லாருமே உள்ளே வந்துருவாங்கன்னு அர்த்தம். அதுக்கு போல் வந்து இப்போ ஒரு 10 கிளைண்ட் இருக்காங்க, நீங்கள் எப்படி செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா 10 கிளைண்ட்டு 10 ஐபியும் அவங்க ஸ்டாட்டிக் ஐபியா இருந்துச்சுன்னா, சப்போஸ் அவங்க டைனமிக் ஐபியா இருந்தது இல்லை நான் எங்கே இருந்தாலும் வேணால் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் வந்து எனிவேர் தான் கொடுத்தாகணும். பழைய முன்னாடி வெப் ஹோஸ்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இது பயங்கர லூப் காலாக இருந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹோஸ்டிங்கும் வந்து க்ளவுடுக்கு மாற்றிட்டாங்க. க்ளவுடுக்கு மாற்றிட்டு இந்த இது மாதிரி போட்டாங்க, மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மாதிரி போட்டாங்க. மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு உதாரணம் வந்து இது இங்கே இந்தியாவில் இருக்கா என்னன்னு தெரியலை, ஆனால் இது வந்து இந்தியன் கம்பெனி தான், இந்தியாவிலையும் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நேம் சிப்பு இதில் நம்ம ஒரு சைட்லாம் இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சப்போர்ட்டுக்கு போனோம்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஒரு ஓடிபி மாதிரி அனுப்புவாங்க. ஓடிபி நான் போட்டால் தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி மாதிரி யார் வேணாலும் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ரொம்ப இது வந்துருச்சு. ஸோ ஓடிபி எல்லாம் போட்டு அவங்க ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரன் ஆகுது, அதுலேருந்து ஓடிபி கிரியேட் ஆகும். அந்த ஓடிபியை நான் போட்டால் தான் உள்ளேயே போக முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டி குரூப். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நம்ம அடுத்துக்கு போவோம். இப்போ வந்து இது 000 இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து செக்யூரிட்டி குரூப் பார்த்துட்டோம், கீப்பர் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து மெட்டடேட்டா. மெட்டடேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டடேட்டானா இந்த டேட்டா என்னது ஹெட்டட் டேட்டா. ஹெட்டட் டேட்டா அப்படின்னா இப்போ இந்த மெட்டடேட்டா எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஹெச்டிடிபி 169.254 169.254 லேட்டஸ்ட் மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெட்டடேட்டா இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. மெட்டடேட்டானா என்ன, அது ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து உங்களுக்கு கன்சோல் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. கன்சோல் கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு பட்டி மூலியமாகவோ இல்லை சிஎல்ஐ மூலியமாக தான் ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சில இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ஏதாவது கோடிங்கு கனெக்டிவிட்டி எல்லாமே எழுதும்போது இந்த ஏஎம்ஐ ஐடி இன்ஸ்டன்ஸ் ஐடி இதை என்ன செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கோடு மூலயமா வந்தாகணும். நீங்கள் வந்து இங்கேயும் பார்க்கலாம், கன்சோல்லையும் போய் பார்க்கலாம். ஆனால் கன்சோல் எனக்கு அக்சஸே கொடுக்கலை. எனக்கு வந்து நான் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த ஐடி என்னென்ன தெரியணும், இன்ஸ்டன்ஸ் ஐடி என்னென்ன தெரியணும், என்ன டைப்னு தெரியணும், இந்த மாதிரிலாம் தெரியணும் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து மெட்டடேட்டா அப்படிங்கிறோம். மெட்டடேட்டானா இங்கே பாருங்கள் ஹெச்டிடிபி எங்கே இருக்குது அப்படின்னா http://169.254 ஓகே எகைன் 169.254 ரெண்டு தடவை 169.254 169.254 ஸ்லாஸ் லேட்டஸ்ட் ஓகே ஸ்லாஸ் மெட்டா மெட்டா ஐஃபன் டேட்டா இப்படி போட்டேன்னா இது ஒன்றும் வராது. ஏன்னா இங்கே வந்து நோ சச் ஃபைல் டைரக்டின்னு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து கல் கமாண்டு நான் வந்து போடணும். கல் கமாண்டு போட்டேன்னா இங்கே வரும். இப்போ வந்து இது காமிக்கும். கல் கமாண்டு போட்டு தான் பார்க்க முடியும். இப்போ வந்து என்னன்னா வேரியபிள் இருக்குன்னு காமிக்குது. அதாவது ஏஎம்ஐ ஐடி வேணுமா கண்டுபிடிக்கலாம், ஏஎம்ஐ லான்ச் இண்டெக்ஸு, ஏஎம்ஐ மேனிஃபெஸ்ட், இது எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இது வந்து அவுட் சைட் ஆஃப் த இன்ஸ்டன்ஸை நீங்கள் அக்சஸே பண்ண முடியாது. அவுட் சைட் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோடைய எனக்கு வந்து கன்சோல் கொடுக்காதனால இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸோடைய ஐடி என்ன, செக்யூரிட்டி குரூப் என்ன, இதெல்லாம் என்ன, ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு டூல் வந்து அவங்களே ஏடபிள்யூஎஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அது மெட்டடேட்டா அப்படிங்கிறோம். ஸோ இந்த மெட்டடேட்டாவில் இந்த வேரியபிளுக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது நான் இந்த திரும்ப போகிறேன், அதாவது இதை போட்டுறேன், கல் இதை போட்டுட்டு ஸ்லாஸ் இங்கே பாருங்கள் ஏஎம்ஐஐடி, ஏஎம்ஐஐடினா என்ன அப்படின்னு இங்கே பாருங்கள், இதுதான் ஏஎம்ஐஐடி. என்னது ஏஎம்ஐ 0615. இப்போ கன்சோலுக்கு வாங்க, இங்கே என்னது ஏஎம்ஐஐடி. ஆ ஏஎம்ஐ ஐடி, ஓகே நான் இன்ஸ்டன்ஸ் ஐடியை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஏஎம்ஐ ஐடினா அமேசான் மெஷின் இமேஜ் ஐடி. ஓகே இப்போ வந்து இதே இது ஏஎம்ஐ ஐடியை விட்டுட்டேன், இன்ஸ்டன்ஸ் ஐடி. எங்கள் இன்ஸ்டன்ஸ் ஐடி, இப்போ இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து போடுறேன். இன்ஸ்டன்ஸ் ஐடினா இப்போ இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா, சாரி இதுதான் இன்ஸ்டன்ஸ் ஐடி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன ஏன்னா இந்த மெட்டா டேட்டா, அதாவது ஹெட்டர் டேட்டா அப்படிமோ. இப்போ இதே இது வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி விட்டுட்டு இது போடுறோம், அது லோக்கல் IPv4, அதாவது லோக்கல் ஐபி. ஐபி பார்த்தோம்னா லோக்கல் ஐபினா இது இன்டர்னல் ஐபி. ஓகே நாட் பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி. ப்ரைவேட் ஐபி வந்து ப்ரைவேட் ஐபி வந்து 172.31.21.10. இதே இது பப்ளிக் ஐபி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் ஐபி இங்கே பாருங்க. பப்ளிக் ஐபினா பப்ளிக் ஐபி வச்சு தான் நம்ம லாகின் பண்ணோம். ஸோ பப்ளிக் ஐபி, பப்ளிக் ஐபி பார்த்தோம்னா இது வந்து 54.179.172.81. ஓகே இப்போ இதில் வந்து மெயினான இது வந்து அன்னைக்கு நான் சொன்னேன்னா சொல்லலையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி அப்படின்னா இப்போ பப்ளிக் ஐபி வந்து ஒவ்வொரு இடையும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி மாறும். ஏன்னா ப்ரைவேட் ஐபி வந்து சுசல் அப்படியே தான் இருக்கும். பப்ளிக் ஐபி வந்து ஒவ்வொரு இடையும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி வந்து மாறும். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து திடீர்னு இது வந்து கிளவுடு, இதில் மட்டும் இல்லை ஏடபிள்யூஎஸ்ல மட்டும் கிடையாது, ஏடபிள்யூஎஸ், அசூர், கூகுள் இந்த மூணுலேயுமே இதே கேஸ் தான். நீங்கள் ஒவ்வொரு இடையும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஐபி வந்து பப்ளிக் ஐபி மாறும். அதே நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டன்ஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ண முடியும்னா பப்ளிக் ஐபி மூலயமா தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது வந்து இந்த ஐபி வந்து மாறும். இப்போ ஐபி மாறுச்சுன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறேன், நான் ஐபி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து ஒவ்வொரு இடையும் போய் மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? கிடையாது. அங்கே தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டிக் ஐபி யூஸ் பண்ணணும். ஸ்டேட்டிக் ஐபியோடைய நேம் இங்கே வந்து என்னன்னா எலாஸ்டிக் ஐபி அப்படிங்கிறாங்க. எலாஸ்டிக் ஐபின்னா ஓகே இது நான் காமிச்சனா தெரியலை, காமிச்சாமல் இருக்குது. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள் ரீபூட், ரீபூட்னா ரீஸ்டார்ட். ஓகே ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இது போயிடும், எது இந்த ஐபி போயிடும். 54 இதுதான் ஏற்கனவே இருந்த ஐபி, நான் அது குறித்து வைக்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள் அந்த ஐபி இருக்காது. டைனமிக் டேட்டா, மெட்டா டேட்டாக்கு அடுத்து டைனமிக் டேட்டா வரும். ஸோ இது வந்து ஐபி. ஓகே பப்ளிக் அண்டு ப்ரைவேட் ஐபி. ஸோ இப்போ பாருங்க என்னாச்சு, ஒன்றும் ஆகலையா? இன்னும் ரன்னிங் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீஸ்டார்ட்னா ஆகவே மாட்டேங்குது, ஸ்டாப் பண்ணி பண்ணோம்னா ஆகுது. ஓகே ஸ்டாப்பு, ஸ்டாப்டு. ஸ்டாப்னா இங்கே பாருங்க போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ அடுத்து ஸ்டார்ட்டு. ஸோ இது நத்திங் பட் ரீஸ்டார்ட் தான். ஸோ ஏற்கனவே இருந்த ஐபி என்ன, பப்ளிக் ஐபி வந்து இது 54.179.172.81. இப்போ பாருங்கள் வேறு ஐபி வந்துடும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கிளவுடு வந்து எத்தனை ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபி வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸ்டாட்டிக் ஐபி வந்து ரொம்ப காஸ்ட்லி, ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி வந்து அசைன் பண்ணி ஆகணும். அதுக்கு போல தான் டைனமிக் ஐபி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலராக வந்து க்ளவுடுக்கு வந்து எத்தனை மெஷினை நீங்கள் கிரியேட் பண்ணிங்க போகிறீங்கன்னா யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு கஸ்டமர் வராரு, 1000 மெஷின் 2000 மெஷினை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து டைனமிக் ஐபி தான் எல்லா இடத்துலையும். நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை ஒவ்வொரு இடையும் லான்ச் பண்ணும்போது, அதாவது லான்ச்னா ரீஸ்டார்ட் பண்ணும்போதோ புதுசாக லான்ச் பண்ணும்போதோ நியூ ஐபி எது பூலில் அவைலபிளாக இருக்கோ அந்த ஐபி வந்து அசைன் ஆயிடுது. ஈசி2 மிஷினுக்கு வந்து அந்த ஐபி வந்து அசைன் ஆயிடுது. ஆனால் ப்ராக்டிக்கலா வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் வந்து ஐபி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து கிளியராக வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி வந்து மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி வந்து போடணும். ஸ்டாட்டிக் ஐபி இப்போ பாருங்கள் இந்த மாறிடுச்சு. ஸ்டாட்டிக் ஐபி போடணும் அப்படின்னா அது வந்து இங்கே இருக்குது சர்வீசஸ் விபிசி ஸ்டாட்டிக் ஐபியோட பேர் வந்து இங்கே வந்து எலாஸ்டிக் ஐபி. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாங்க. எலாஸ்டிக் ஐபி புதுசாக அலகேட்டு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே அமேசான் பூல் இங்கே பாருங்கள் அமேசான் பூல்னு வருதா, அங்கேருந்து அமேசான் பூல்லேருந்து ஒரு ஐபி வந்து அலகேட் ஆகிடுது. அலகேட் ஆச்சுன்னா 54.169. ஓகே இந்த இதை ஐபியை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈசி டு மெஷினோட இது பண்ணணும். ஈசி டு மெஷின் 18 somethingனு ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் அது வந்து 54ஆக மாறிடும். அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ், அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எதோட இன்ஸ்டன்ஸோட இங்கே காமிக்கல. ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள் சர்வர் ரன்னிங்னு ஒளி வருது. ஸோ இல்லை அப்படின்னா ஆயிரக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே எந்த இன்ஸ்டன்ஸ்னு கரெக்டான ஐடியோ இல்லை அந்த நேமை போட்டிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், இதோட அசோசியேட் பண்ணிடுறேன். அசோசியேட் பண்ணும்போதுனா 18 இருந்துச்சு அந்த இடத்துல. இப்போ பாருங்கள் அதே ஈஸி டூவில் போங்க 54 somethingனா ஒன்லி மாறி இருக்கும். 54 somethingனா மாறி இருக்கும். சார் இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? 54 something. ஸோ இதில் என்ன அப்படின்னா அப்போ எல்லாமே வந்து ஸ்டாட்டிக் ஐபியை போட வேண்டியதானே அப்படின்னா அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி வந்து பெர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பெர் அக்கௌண்ட் 5 ஸ்டாட்டிக் ஐபி, அதாவது ஸ்டாட்டிக்னா எலாஸ்டிக் ஐபி. ஓகே எலாஸ்டிக் ஐபி ஒன்லி அலௌடு. ஓகே ஃப்ரீ அலௌடு ஃபார் ஃப்ரீ. ஓகே இப்போ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்க வந்து $2 பெர் மந்த்து வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பெர் 1 ஐபி எலாஸ்டிக் ஐபி இது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அந்த 5லையும் வந்து இன்னொரு கண்டிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. 5 ஸ்டாட்டிக் ஐபிக்கு வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணுறாங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் இட் ஷுட் பி இன் யூஸ் அப்படின்னா இது எதுலையாச்சும் அசோசியேட் ஆகிருக்கணும். ஆர் யூஸ் ஷுட் பி இன் யூஸ் தான். ஏன்னா இப்போ நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்க நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட் பண்ணேன்னா அந்த எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ணேன்னு இல்லையா இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸுக்கு அது அப்படியே தான் இருக்கும். இந்த 54.169 வந்து அது வந்து தனி சர்வீஸ் விபிசி போகிறேன் எலாஸ்டிக் ஐபி அப்படியே தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா 5 ஐபி வந்து ஃப்ரீ, ஆனால் 5 ஐபியும் யூஸாக இருக்கணும். யூஸாக இருக்குன்னா இப்போ 5 ஐபி 5 ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஈஸி டு மெஷின் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஈஸி டு மெஷின் ஸ்டாப் ஆச்சனாலோ டெர்மினேட் ஆனாலோ இப்போ வந்து இது வந்து அன்அசோசியேட்டடாக இருக்குது. அதாவது இது வந்து எம்டியாக யூஸ் பண்ணாமல் இதோடைய அசோசியேஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து $2 பெர் மந்த் வந்து நமக்கு வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணுறேன்னா ரிலீஸ் எலாஸ்டிக் ஐபி. இப்போ ரிலீஸ்னால் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுச்சு. ஓகே ஸோ இது வந்து பப்ளிக் ஐபி எலாஸ்டிக் ஐபி ப்ரைவேட் ஐபி நம்ம செக்யூரிட்டி குரூப் பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஐபி ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே அப்புறம் வந்து மெட்டாடேட்டா பார்த்தோம். ஓகே ஏன் மெட்டாடேட்டாலேருந்து டக்குன்னு இதுக்கு வந்தேன் அப்படின்னா காரணம் இருக்கிறது. இப்போ வந்து பழையபடி மெட்டாடேட்டாக்கு போவோம். ஸோ மெட்டாடேட்டாக்கு பழையபடி போகணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், மெட்டாடேட்டா வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் இருந்து தான் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும், வெளியே இருந்து எதுவுமே அக்சஸ் பண்ண முடியாது. மெட்டாடேட்டாவுடைய மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு கன்சோல் அக்சஸ் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து ஏஎம்ஐடி இந்த ஐபிவி ஐபி இது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த ஹெட்டர் டேட்டாங்கிற மெட்டா டேட்டா வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எகைன் வந்து நான் இன்னொரு மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அங்கே தான் அதே அமேசான் 2 தான் எடுத்துக்கிறேன். ஸ்டோரேஜ் நேம் சர்வர் 2ன்னு போட்டுக்கிறேன். security group ஏற்கனவே இருக்கிற security group நம்மகிட்ட இருக்கு. என்னது லினக்ஸ் security group இருக்கு. ஸோ அதே எடுத்துக்கிறேன். review and launch 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 பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற கீ பேரை எடுத்துக்கிறேன். ஏன்னா உனக்கு புதுசாக கீ பேரை தேவையில்லை. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் இப்போ லான்ச் ஆகுது. இப்போ லான்ச் ஆன ஒன்று இப்போ வந்து எகைன் வந்து நான் மெட்டா டேட்டாக்கு போகிறேன். ஸோ மெட்டா டேட்டா போகிறேன் அப்படின்னா இப்போ இது வந்து இதை டெர்மினேட் பண்ணிட்டோம். ஸோ நியூ செஷன் EC2-user @ என்ன ஐபி இங்கே வாங்க VU instance வாங்க. VU instanceனா எந்த ஐபினை காமிக்கும் ரன்னிங் ஆயிடுச்சு. ஸோ சர்வர் டு இந்த ஐபி இது வந்து அதில் போடுங்க. போட்டு SSH auth இது வந்து எகைன் வந்து என்னது AWS ஃப்ரீ. ஓகே இப்போ ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எதுவுமே இன்ஸ்டால்லாம் எதுவும் பண்ணல. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து மெட்டடேட்டா மெட்டடேட்டா வந்து காமிக்கிறேன். ஸோ மெட்டடேட்டா எப்படி அப்படின்னா அப்ளை sudo su ஓகே. இப்போ வந்து கல் கமாண்டு ஓகே http ஓகே. என்ன பண்ணுறோம் அப்படின்னா 169.254.169 again 254/latest/metadata இதுதான் எங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ பப்ளிக் ஹோஸ்ட் நேம் வேணுமா? இங்கே வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் ஓகே. ஓ இது இந்த பப்ளிக் ஓ சாரி ஓகே பப்ளிக் ஹோஸ்ட் நேம். ஓ மை காட் என்ன பப்ளிக் ஹோஸ்ட் நேம் இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஓகே கல் ஹெச்டிடிபி லேட்டஸ்ட் மெட்டா டேட்டாவை எடுத்து விட்டேன். ஓகே சாரி மெட்டா டேட்டா. இப்போ வந்து பப்ளிக் ஹோஸ்ட் நேம். ஸோ பப்ளிக் ஹோஸ்ட் நேம் வந்து இதுதான் பப்ளிக் ஹோஸ்ட் நேம். இப்போ வந்து பப்ளிக் ஐபிவி ஃபோர்னா இதுதான் பப்ளிக் ஐபி. ஓகே இப்போ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து டைனமிக் டேட்டா அப்படிங்கிறோம். டைனமிக் டேட்டா அப்படின்னா லேட்டஸ்ட் இது வந்து டைனமிக் டேட்டா. டைனமிக்னா போடுங்க. டைனமிக் போட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறது. இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிட்டி இப்போ இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேரியபிள் இருக்குது. டாக்குமெண்ட் சிக்னேச்சர் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். /டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது நான் எந்த இந்த இன்ஸ்டன்ஸோட ஐடென்டிட்டி வந்துருச்சு. அக்கௌண்ட் ஐடி எந்த அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணுறோம். ஆர்கிடெக்சர் அவைலபிலிட்டி ஜோனு AP SE 1A அதாவது சிங்கப்பூரில் 1A. பில்லிங் ப்ராடக்ட் வந்து டவ் பே ப்ராடக்ட் கோடு மார்க்கெட் பிளேஸ் கிடையாது. இமேஜ் ஐடி AMA ஐடி வந்துருச்சு. இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துருச்சு. இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துருச்சு. கெர்னல் ஐடி. அப்புறம் பெண்டிங் டைம் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி டைம் தான் வருது. ஆக்சுவலாக பிரைவேட் ஐபி இப்போ வெர்ஷன் அப்புறம் ரீஜன் எந்த ரீஜன் இது எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ டாக்குமெண்ட்டை விட்டுட்டு PKCS7 அப்படின்னு போட்டேன்னா இது வந்து ஏதோ பிபிகே ஃபைல். இது பிபிகே ஃபைலு வந்து கீப்பர் போட்டோம் இல்லையா அந்த ஃபைலு. அடுத்து வந்து சிக்னேச்சர் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அது நல்லா யாவீங்க. இது வந்து இந்த மெஷின்லேருந்து தான் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வேறு மெஷின்லேருந்து எதுவுமே பார்க்க முடியாது. இந்த மெஷினுடைய மெட்டடேட்டா தான் சொல்கிறோம். ஸோ வேறு மெஷினுடைய மெட்டடேட்டாலாம் கிடையாது. வேறு ஆளுகளும் நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. இந்த மெஷினில் பார்த்தால் தான் இந்த மெஷினுடைய மெட்டடேட்டா நமக்கு வந்து கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷம் விஜய் சொல்லுங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க சார். ஓகே, சோ இந்த மெஷின் அந்த மெஷின் போடுறதா அந்த மெஷினோட மெட்டா டேட்டா போடுறது லோன் குடுத்து ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்டே கொடுத்தலாம் இல்லையா? ஐபி அட்ரஸ்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல இல்ல லோக்கல் ஹோஸ்ட்னா லோக்கல் ஹோஸ்ட் எங்க கொடுக்கிறது நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க அந்த மெஷின்ல தான லாகின் பண்ணிருக்கீங்க, அந்த இன்ஸ்டன்ஸ் குள்ள தான இருக்கும். இப்போ அந்த கர்வ் விண்டோ. ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த 150 இந்த மெஷின் வந்து எண்ட் வித் 254 ஐபி அட்ரஸ் கரெக்ட்டுங்களா? ம் ஆமா. அப்போ அது அது லோக்கல் ஹோஸ்ட் தானே? இல்ல, இங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது வந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட்னா இந்த இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது. அதாவது இந்த லேப்டாப்புக்குள்ளே நான் ஒரு சர்வர் ரன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறோம். ஆனால் இந்த சர்வர் எங்கே ரன் ஆகுது? க்ளவுடில் தான் ரன் ஆகுது, ஏடபிள்யூஎஸ்னா ரன் ஆகுது. ஸோ இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிற கான்செப்டே எதுவும் வராது. லோக்கல் ஹோஸ்ட்னா ஃபஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்னாலே இப்போ நான் இங்கே வந்து ஒரு சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், எங்கள் லேப்டாப்புக்குள்ளே ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேப்டாப்புக்குள்ளே ஒரு டாம்காட் வந்து ஓடுது. டாம்காட் ஓடுதுன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட்னு அதை பாயிண்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு வெப்லாஜிக் வந்து இல்லை வெப்ஸ்பேரோ ஏதோ ஒன்று போட்டிருக்கேன், போட்டோம்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டு நான் கோலன் டாம்கட்னா 9000 அப்படின்னு என்னது போட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டாம்கட்டுக்கு வந்துடும். ஆனால் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுக்கு கான்செப்டுக்கு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த மெஷின் வந்து அமேசானில் ரன் ஆகிற மெஷினு, அமேசானில் நம்ம கிரியேட் பண்ண மெஷினு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மெட்டா டேட்டா வந்து இந்த பர்டிகுலர் மெஷினுடைய மெட்டா டேட்டா வந்து இந்த மெஷின்குள்ளே போய் இந்த கல் கமாண்டை யூஸ் பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு மெஷினில் இருந்து இந்த ஐபி போட்டு கல் கமாண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிடைக்காது அப்படின்னா. ஏன்னா இந்த ஐபியில் தான் அவங்க வந்து இந்த மெட்டா டேட்டா வந்து ரெட்ரீவ் பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் ரெட்ரீவ் பண்ணுறாங்க. இது வந்து அமேசானுடைய இது. நான் சொல்கிற புரியுதுங்களா இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுது. இப்போ நம்ம இங்க ஒரு ஐஎஃப் கான்ஃபிக் போட்டு பார்க்கலாமா? புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஐஎஃப் கான்ஃபிக் போட்டோம்னா என்ன வரும் பாருங்க. ஐஎஃப் கான்ஃபிக் போட்டீங்கன்னா 172 இந்த இன்டர்னல் ஐபி தான், அதாவது பிரைவேட் ஐபி தான் வரும். பிரைவேட் ஐபி இங்கே வந்து ஒன்று நீங்கள் இதை சொல்லலாம், இது என்ன 127 லோக்கல் ஹோஸ்ட் தானே வருது அப்படின்ட்டு. ஆமாம், இந்த மெஷினுக்கு இது லோக்கல் ஹோஸ்ட்டு, இந்த மெஷினுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டு. ஆனால் நம்ம இதை லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? நமக்கு வந்து இப்போ உங்கள் மெஷின் உங்கள் லேப்டாப்லையோ உங்கள் டெஸ்க்டாப்லையோ ஒரு சர்வர் ஓடுச்சுன்னா அங்கே இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு. ஆனால் இந்த சர்வர் வந்து இந்த லினக்ஸ் சர்வர் எங்கே ஓடுது? வெளியே ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியே ஓடும்போது எனக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் வந்து ஐபிலேயோ இல்லை ஹோஸ்ட் நம்ம தான் நான் வந்து ரெஃபர் பண்ணி ஆகணும். லோக்கல் ஹோஸ்ட்னா வராது. வேணா உங்கள் சொல்லுங்க. நீங்க அந்த அந்த ஐபிஎஸ் எங்க எடுத்தீங்க? இப்போ அந்த கர்ல் கமாண்டுக்கு ஒரு ஐபிஎஸ் கொடுத்தீங்களா 254? ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் இவங்க கொடுத்துருக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து இவங்க கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது அமேசான் வந்து இந்த ஐபில இருந்து தான் உங்களுக்கு இந்த இதை ரன் பண்றாங்க. இந்த மெட்டா டேட்டாங்கிறத டூல்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டூல்னு வச்சுக்கோங்க. மெட்டா டேட்டா, இந்த மெட்டா டேட்டா வந்து இந்த ஐபில வந்து ரன் பண்றாங்க. இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டாடேட்டா மெட்டாடேட்டா ரன் பண்ணுற ஐபி. இது வந்து லேட்டஸ்ட் மெட்டாடேட்டா, அப் டு லேட்டஸ்ட் மெட்டாடேட்டா வந்து இங்கேருந்து இங்கே டூல் மாதிரி ரன் பண்ணுறாங்க. இதை நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கல் கமாண்ட் வந்து என்ன பண்ணோம்னா, கல் கமாண்ட் வந்து நத்திங் பட்டா நம்ம ப்ரௌசரில் வந்து பார்க்குறோம் இல்லையா, ப்ரௌசரில் ஏதாவது சைட்டு பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சிஎல்ஐ இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் பார்க்குறது வந்து கல் கமாண்ட். ஸோ கல் கமாண்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு போகுது, 169.254 169.254 அங்கே லேட்டஸ்ட் மெட்டாடேட்டாக்கு போகுது. அங்கே இருந்து என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து இங்கே வந்து காமிக்குது. டூல் வந்து இந்த இடத்துல ரன் ஆகுது. இது வந்து மெட்டாடேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஏடபிள்யூஎஸோட மெட்டாடேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐபியில் வந்து இந்த டூலை ரன் பண்ணுறாங்க, மெட்டாடேட்டா டூலை. ஓகே, இப்போ இது டைனமிக்னு ஒன்று பார்த்தோம். அடுத்து வந்து யூசர் டேட்டா அப்படின்னு பார்க்கணும். சார் கன்ஃபியூஸ் ஆகிருக்கா? இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் சார், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது எனக்கு வந்து மெட்டா டேட்டா நான் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்டா டேட்டானா ஏதாவது ஒரு டூல் ரன் பண்ணணும் இல்லையா? அதுக்காக அவங்க இன்பில்டு டூலே கொடுக்குறாங்க. அந்த இன்பில்டு டூல் ரன் பண்ணுற இடம் வந்து 169.254 169.254 அவ்வளோதான், சிம்பிள். ஓகே இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால இதே ஐபி அட்ரஸ் தான் நான் யூஸ் பண்றேன்னா என்னோட மெட்டாடேட்டா. ஆமா ஆமா உங்க இன்ஸ்டன்ஸ் மெட்டாடேட்டானா இதுதான் பண்ணி ஆகணும். இது ஏன் பண்றோம் அப்படினா நம்ம ஆரம்பத்திலே சொல்லணும், இருந்தாலும் இன்னொரு சொல்லிறேன் ஏன் பண்றோம் அப்படினா மோஸ்ட் ஆஃப் தி பிளேसेस உங்களுக்கு கன்சோல் அக்சஸ் இருக்காது. ஏன்னா நம்ம நார்மல் டெவலப்பராகவோ அட்மினாவோ இருப்போம், கன்சோல் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே வந்து மெஷினை வந்து கொடுப்பாங்க, இல்லை இந்த மெஷினை வந்து இந்த மாதிரி பட்டி மூலியமாக தான் அக்சஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி சமயத்தில் எனக்கு எந்த ஐடி, எனக்கு வந்து அக்கௌண்ட் ஐடி வேணும், இப்போ வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட் ஐடி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்க டைனமிக் இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிட்டி, அதில் போயிட்டு டாக்குமெண்ட்னு அடிக்கிறேன். டாக்குமெண்ட் இப்போ டாக்குமெண்ட்னு அடித்தேன் அப்படின்னா எனக்கு அக்கௌண்ட் ஐடி வந்துடும். ஓகே இது இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டை டாக்குமெண்ட் ஓகே டாக்குமெண்ட்டை என்ன பண்ணேன்னா எகைன் பாஸ் பண்ணுறேன். எங்கே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேறு www.html அதில் index.htmlக்கு இல்லாட்டினா index1.html index.htmlனால் அப்படியே எடுத்தோன்னே வந்துடும். ஓகே index.html வேறு ஏதோ ஒரு இது எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதில் இந்த இந்த வேல்யூ எல்லாமே அங்கே வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்போ பண்ணேன் அப்படின்னா நோ சர்ச் ஃபைல் வேறு www.html ஓ இது புது இது இல்லையா? ஓகே புது இது. ஸோ அதனால் வந்து லேட்டஸ்ட் ஓகே ஓகே இதில் எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஓ சரி சரி இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணனா இங்கே பாருங்கள் install httpd புரியுதுங்களா? ஏன்னா ஏற்கனவே பண்ண வந்து நான் இது பண்ணிட்டேன், டெர்மினேட் பண்ணிட்டேன். இது புதுசாக இதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணனால இந்த இது வரவே வராது. www இப்போ வரும், ஏன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி வராது. ஓகே ஸோ சிஸ்டம் ctl start httpd அப்புறம் சிஸ்டம் ctl enable httpd. ஸோ இது வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வருங்க பழையபடி இதுக்கு வந்துடுறேன். இங்கே லேட்டஸ்ட் டைனமிக்கு இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிட்டி இந்த டாக்குமெண்ட்டை வந்து அதாவது இந்த வேல்யூவை வந்து இந்த என்டையர் வேல்யூ இது ஜேசான்ல இருக்கு. இந்த என்டையர் வேல்யூ வந்து எங்க பாஸ் பண்றேன் அப்படின்னா வேறு www.html index.htmlக்கு பாஸ் பண்றேன். ஸோ பாஸ் பண்ணேன்னா இங்கே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போயிட்டு இந்த ஐபியை வந்து போட்டீங்க அப்படின்னா இல்லை இந்த ஐபியோ இந்த கோஸ்டமே போட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் டாக்குமெண்ட் வேல்யூ வந்துடும். அதாவது அக்கௌண்ட் ஐடி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு ஓ மை காட் வாட் ஹேப்பன் இதுதானே இதான் ரன் ஆகுது. காப்பி நாட் ஃபவுண்டு. இப்போ நமக்கு ஒரு வேலை வந்து விட்டது. என்ன பண்ணுறோம் 226 இதெல்லாம் கரெக்டு. http80 இதுவும் கரெக்டு தான். அவுட் பவுண்டு ஏன் root cost name internal 172 186. Ah 145 correct thane. index.html இருக்கு. index.pwd வேற www.html index.html இருக்கு. சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருங்க எப்படி சிஸ்டம் ctl ஸ்டார் system ctl service status sorry http status ama correct ஏதோ ப்ராப்ளம். இது என்னாச்சு? சிஸ்டம் சிடிஎல் இது இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? இல்லையா? ஓகே, விஐ டாட் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இது நம்ம நாட் பவுண்டுன்னு வெளியே வருது. ஓ, இதுதான் வருது. ஓ, இங்கேருந்து இங்கே வந்து பாஸ் ஆகலை. ஓகே ஓகே ரைட்டு. இதுதான் கண்டென்ட்டாகவே வருது. தப்பாக இருக்கு கண்டென்ட்டு. இங்கே இந்த இது வந்து பாஸ் ஆகலை. இது அப்படின்னா ரீடைரக்ட் ஆகலை. ஆமாம், ரீடைரக்ட் ஆகலை. 169 லேட்டஸ்ட் டைனமிக் இன்ஸ்டன்ட் ஐடிட்டி டாக்குமெண்ட். ஓகே, இது வந்து கரெக்டு தானே? இப்போ டாக்குமெண்ட். ஓகே, இது எது தப்பு இருக்கு? இந்த பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டாக்குமெண்ட். எஸ் எஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஸ் வேர் www HTML ஸ்லாஸ் இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகே, நம்ம தப்பு தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துருச்சா? இது வந்து சரியாக ஃபார்மேட் ஆகலை. ஏன்னா நான் வந்து ஜேசன் ஃபார்மேட்டு பிளக்இன் போட்டேன்னா இது வந்து கரெக்டாக ஃபார்மேட் ஆகிடும். இந்த இந்த மாதிரி இங்கே காமிக்கிற மாதிரியே ஃபார்மேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டைனமிக் டேட்டா. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் டேட்டா அப்படிங்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டா டேட்டா பார்த்தோம், அப்புறம் டைனமிக் டேட்டா பார்த்தோம். இப்போ யூசர் டேட்டா. யூசர் டேட்டானா என்ன அப்படின்னா எனக்கு வந்து அப்போ பழையபடி நம்ம இன்னொரு இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ எத்தனை தடவை நீங்கள் டெர்மினேட் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை வந்து லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து நான் லான்ச் இன்ஸ்டன்ஸே பண்ணுறேன். ஆனால் லான்ச் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடையும் போய் நான் இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணும்போதே சர்வர் 3 ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து எல்லாமே எல்லாத்தோட இன்ஸ்டாலோட வா அப்படின்னு சொல்லி வரேன். அது எங்கே பண்ணுறது அப்படின்னா இங்கே கிடையாது, இதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். ஓகே, நான் அது வந்து தப்பாக இது பண்ணிட்டேன். இருங்க, லான்ச் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பண்ணுறது வந்து இங்கே பண்ணணும். எங்கன்னா இங்கே இங்கே பண்ணணும். இங்கே என்னென்னா நம்ம இங்கே பண்ணோம். இங்கே பாருங்கள், அதுவும் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், யூசர் டேட்டா அப்படின்னா இது போடணும். பின் பேஸ் வந்து இது பேஸ் ஃபைல் தான். ஸோ பேஸ் எங்கே இருக்குது? யூஸ்வலாக வந்து இந்த பைனு எக்ஸ்பிளனேஷன் ஸ்லாஸ் பின்னு ஸ்லாஸ் பேஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து வந்து அப்டேட் ஒய். ஓகே, இன்ஸ்டால் ஒய் ஹெச்டிடிபிடி, அப்புறம் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஹெச்டிடிபிடி, இப்போ சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் ஹெச்டிடிபிடி. இப்போ இது வந்து -sங்கிறது சைலண்ட். ஓகே, சைலண்ட்டு இப்படி நீங்கள் வந்து போடலாம். இல்லை வந்து எக்கோ வந்து போட்டு ஜஸ்ட்டு எக்கோ போட்டு H1 this is a EC2 machine for user data. இது க்ளோஸ் பண்ணுறது வந்து H1ஓட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கோட்டில் போடுறேன். இதானா? இருங்க, நான் இதை காப்பி பண்ணிக்கிறோம். ஏன்னா எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எக்கோ ஹலோ வேர்ல்டு. ஓகே, இது கரெக்டு தான், ஹலோ வேர்ல்டு. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன். எங்கே ஃபார்வேர்ட் பண்ணுறேன்னா வேறு www.html/index.html. ஓகே, HTML. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது என்டையர் டேட்டாவை எடுக்கிறேன். சாரி, இந்த டேட்டாவை இது யூசர் டேட்டா அப்படிங்கிறோம். இந்த யூசர் டேட்டா வந்து இதை காப்பி பண்ணி எங்கே போடுறேன்னா இங்கே போடுறேன். இங்கே பாருங்கள், யூசர் டேட்டாங்கிறது என்னது? நத்திங் பட். யூசர் டேட்டானா நம்ம வந்து மெஷின் லான்ச் ஆகும்போது, அதாவது லான்ச் ஆகிட்டு நான் எல்லாமே பண்ணுறேன் இல்லையா இன்ஸ்டால், அதெல்லாம் இல்லாமல் லான்ச் ஆகும்போதே எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வேணும் அப்படின்னா அது வந்து யூசர் டேட்டா. அதான் நம்ம யூசர் கொடுக்குற டேட்டா, அதான் யூசர் டேட்டா. ஸோ இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே இதில் இருக்கணும். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த போனோட மாதிரி நமக்கு ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இங்கே போட்டேன். அடுத்து ஸ்டோரேஜ் ஆட் பண்ணுங்கள். அடுத்து டேக் வந்து நேமு சர்வர் 4. ஸோ செக்யூரிட்டி குரூப், எகைன் செக்யூரிட்டி குரூப்லாம் கொடுக்கணும். செக்யூரிட்டி குரூப் கரெக்டான குரூப் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து रिव्यूंड लॉन्च लॉन्च अदु कीपर वंदु एर्गने इरुक्र कीपर நான் கொடுத்துக்கறேன் लॉन्च इंस्टेंस இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா view इंस्टेंस கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் ஆகும் இது வந்து கம்பேர் பண்ணும்போது இத கம்பேர் பண்ணும்போது லிட்டில் பிட் 1 மினிட் ஒரு 1/2 மினிட் கொஞ்சம் அதிகமாகும் இப்போ வந்து நீங்க இது இன்னும் வரல பெண்டிங்ல தான் இருக்கு இங்க பாருங்க ரன்னிங்ல வந்திருச்சு சோ சர்வர் 4 இதுதான் அதோட ஐபி இப்போ இந்த ஐபியை நான் போட்டேன் அப்படினா உங்களுக்கு தரேன் இந்த ஐபியை போட்டேன்னா இங்க பாருங்க oh my god என்னாச்சு something is not working okay அது கரெக்ட்டா வாகல அத இந்த மாதிரி வருது வந்திருச்சு this easy to machine is for user data இப்போ நீங்களும் போட்டு பாருங்க ஏனா நம்ம anywhere தான் கொடுத்திருக்கோம் என்னது check this page configuring metadata okay இது என்ன சொல்றீங்க instance metadata service version 1 okay how instance metadata work ஆமா இதானே 169.254 169.254 இதான் இது வந்து டீடைலா அவங்க எது கொடுத்திருக்காங்க ஓகே அவங்க டீடைலா கொடுத்திருக்காங்க நம்ம வந்து சுருக்கமா வந்து சொன்னோம் அவ்வளவுதான் ஓகே இப்போ வந்து இந்த போட் பாருங்க இங்க பாருங்க இதுதான் இப்போ இது போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் 3.0 இது வந்தா இந்த பேஜ் வரும் இது வந்து யூசர் டேட்டா ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெட்டா டேட்டா பார்த்தோம் அடுத்து டைனமிக் டேட்டா பார்த்தோம் இப்போ யூசர் டேட்டா எனக்கு வந்து நான் இது ஆன பிறகு எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு பதிலா எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே பண்ணிடணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் புரியுதுங்களா சார் இது வரைக்கும் புரியுதா அடுத்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது பண்ண போகிறோம் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நான் ஒவ்வொரு இடையும் நீங்கள் எந்த கம்பெனியில் சேரும்போது உங்களுக்கு இது சொல்லுவாங்க அதாவது ஒரு மிஷின் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற கொடுக்கும்போது அந்த டெம்ப்ளேட் எடுத்து அதுலேருந்து இது பண்ணுங்கள் இன்சியேட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முன்னாடி மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணார்னா முன்னாடி எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஒரு 6 நாள் ஒரு 3/4 நாள் எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக டெம்ப்ளேட்டில் எழுதி வச்சுருப்பாங்க நீங்கள் ஒரு ஆள் ஜாயின் பண்ணனா அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் ரன் பண்ணால் போதும் உடனே டக்குன்னு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் ஆகிடும் அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணோம் அதில் வந்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பார்த்தோம் அப்புறம் யூசர் டேட்டாவில் என்ன பண்ணோம்னா இதெல்லாம் இன்ஸ்டால்லாம் ஆஃப்டர் ஸ்டார்ட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங் அப்பயே நான் இந்த கோடு எல்லாம் யூசர் டேட்டாவில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்டிங் அப்பயே எனக்கு வந்து கிடச்சிருது அந்த மாதிரி பார்த்தோம் இப்போ மூணாவது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெம்ப்ளேட்னா நான் ஒவ்வொரு இடையும் இப்படி உட்காந்து யூசர் டேட்டாவில் எழுதுறணும் இல்லை வந்து அதுக்கு பிறகு வந்து இன்ஸ்டால் பண்ணுறணும் இதெல்லாம் பண்ணாமல் இது ஒரு டெம்ப்ளேட்டாக எனக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போ யாராவது புதுசாக வர்றாங்க இது வந்து கேட்குறாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது வந்து சிம்பிள் உதாரணமாக லெனக்ஸு ஒரு HTTP சர்வர் வந்து ரன் பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் அப்ளிகேஷன் சர்வர் வெப் சர்வர் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு வைங்களேன் அதாவது ரொம்ப ஹெவியான இது இருக்குது அப்படின்னா இது எல்லாம் ஒவ்வொரு இடையும் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அதுக்கு பல டெம்ப்ளேட்ல மாற்றிடுவாங்க இதை வந்து இதையே அப்படியே டெம்ப்ளேட்டாக மாற்றலாம் எப்படி மாற்றுறது அதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் லான்ச் டெம்ப்ளேட் இப்போ லான்ச் டெம்ப்ளேட் போனீங்க அப்படின்னா நியூவாக நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டை இது பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் அது வந்து மை டெம்ப்ளேட் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வந்து புதுசாக ஃப்ரம் த கிராச் நீங்கள் வந்து பண்ணுறேன்னா இப்படி பண்ணலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒவ்வொன்றா நம்ம கொடுக்கணும் அதுக்கு பதிலாக வந்து வெரி ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி சர்வர் செட்டப் பண்ணுறது எல்லாமே பண்ணிடுவாங்க இப்போ வந்து இதில் இருந்து இப்போ லெனக்ஸ் சர்வரு அதில் HTTPD வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு இதில் இருந்தும் நம்ம வந்து இது பண்ணலாம் கிரியேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் த இன்ஸ்டன்ஸ் இது வந்து இப்போ இருக்கிற ஆப்ஷன் முன்னாடிலாம் இல்லை இந்த ஆப்ஷனை வந்து இப்போ கிரியேட் டெம்ப்ளேட் ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இதுக்கு என்னென்னா யூஸ் பண்ணணும் என்ன இன்ஸ்டன்ஸு என்ன AMI என்னென்னா யூஸ் பண்ணணும் அப்படியே இதுக்கும் வந்துடும் ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரம் த இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போகுது ஸோ ஐயோ என்ன பண்ணேன் ஓகே இங்கே வந்து மை ஈஸி டு மெஷின் மை ஈஸி டு மெஷின் டெம்ப்ளேட் ओके टेम्प्लेट वर्जन अब वो मई यूसर यूसर फर्स्ट जॉइनिंग जॉइनिंग टेम्प्लेट अभी पेर वर्जन वो सपोज फर्स्टोड पड़ा वर्जन वन auto scaling guidance provide a guidance to help me in the template that I can use the easy to auto scaling id auto scaling பண்றப்ப நம்ம இது நான் சொல்றேன் இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம் இப்போ template tag add tag வந்து நான் யூஸ் பண்ணனும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே tag வந்து name joining when joining time server okay test server or dev server dev server okay dev server அடுத்து வந்து launch template content இங்க பாருங்க AMI இது வந்திருச்சு நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வந்திருச்சு இப்போ instance T2 micro வந்திருச்சு இது வந்து மாத்தனால நான் வந்து மாத்திக்கலாம் instant type வந்து மாத்தனா மாத்திக்கலாம் keeper login AWS free அதே keeper வந்திருச்சு இப்போ வந்து network setting virtual private cloud இதே VPC வந்திருச்சு இப்போ security group வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து எங்க Linux இதே இது பண்ணிக்கலாம் இல்ல மாத்தனாலும் நான் வந்து மாத்திக்கலாம் இப்போ storage வந்து 8GB அதே தான் வந்திருக்கு instance type எல்லாம் ஓகே எங்க நம்ம இது எழுதுனது எங்க காணோம் இது வந்து network interface இதெல்லாம் இருக்கு network interface instance tag இங்க security group select பண்ணியாச்சு ஓகே இங்க பாருங்க advanced detail வந்தீங்க அப்படினா இங்க இருக்கும் பாருங்க நீங்க பண்ண user data இருக்கா இப்போ இது இருக்கு இப்போ வந்து இத create launch template அப்படினா சொல்லிட்டு இது வந்து டெம்ப்ளேட்டா மாத்திரும் இது என்னது network interfaces and instant level security groups are cannot be specified together network interfaces remove okay idu nama edum kodukave illa so create ipa view launch template ipa template vandu aiduchu enga inge kaanom inge running da adu okay இங்கே வராது ஏனா இங்கே இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் வருது இப்போ லான்ச் டெம்ப்ளேட்ல போனீங்க அப்படினா இங்கே பாருங்க இப்போ இங்கே வந்து மை ஈஸி டு மெஷின் டெம்ப்ளேட் சோ யார் புதுசா ஜாயின் பண்றாங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்த HTTP Linuxல வந்து HTTP வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படினா இத நான் டெர்மினேட் பண்ணிறேன் இந்த டெம்ப்ளேட் எப்போ வேணாலும் அவேலபிளா இருக்கும் நீங்க அன்லஸ் अदरवाइज இது பண்றத விட இப்போ புதுசா வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு மெஷின் கொடுக்கிறோம் புதுசா ஜாயின் பண்றவங்களும் இந்த மாதிரி ஒரு மெஷின் கொடுக்கிறோம் அப்படினா ஓவராலா ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இது கொடுத்துட்டு அதுல போயிட்டு எல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு பல இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து வச்சுக்குறோம் இந்த டெம்ப்ளேட் வந்து ஜஸ்ட் இங்க பாருங்க கிரியேட் பண்ணி ஆக்ஷனுக்கு போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் फ्रॉम தி டெம்ப்ளேட் அவ்வளவுதான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் फ्रॉम தி டெம்ப்ளேட் ஆர் மாடிஃபை டெம்ப்ளேட் create a new version alla delete template illati delete a template version neenga version mattu create panna delete pannikalam set default version manage tag create synapfillet create auto scaling group view details so idu vandu launch from the adu ipo launch from na number of instance ethana na kekudhu suppose 50 venuma 100 venuma illa 1 venuma edho one na idu kudukuren appadiye ellathiyume thooki அப்படியே அதே தான் இருக்கும் எதா மாடிஃபை ஆனா மாடிஃபை பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வந்து இப்போ இது வந்து புதுசா சேர்றவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறோம் அப்படினா இப்போ புதுசா சேர்ந்தவர் வந்து சப்போஸ் பிரேம் நேம் பிரேம் லினக்ஸ் மெஷின் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு டெம்ப்ளேட்லாம் அப்படியே தான் இருக்கு நான் டாக் மட்டும் மாத்திக்கிறேன் பிரேம் லினக்ஸ் மெஷின் அப்படினு சொல்லிட்டு ஓகே லான்ச் இன்ஸ்டன்ஸ் फ्रॉम தி டெம்ப்ளேட் அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ view template இங்க பாருங்க வந்திருச்சா பிரேம் லினக்ஸ் மெஷின் சோ நான் எதுமே கொடுக்கல அப்படியே டெம்ப்ளேட்டா இருக்கு எத்தனை மெஷின் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ஒவ்வொரு மெஷினும் வந்து இப்போ ஒரு ஆள் ஜாயின் பண்ணும்போதோ இல்ல ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மெஷின் தரணும் அவங்களுக்கு ஒரு என்விரான்மென்ட் தரணும் அப்படினா எல்லாத்தையுமே டெம்ப்ளேட்டா எழுதி வச்சிருவாங்க டெம்ப்ளேட்டா எழுதி வச்சிட்டு எப்போ வராங்களோ அந்த டெம்ப்ளேட் மட்டும் ரன் பண்ணா போதும் இல்ல டெம்ப்ளேட்ல ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா அது ஒரு வெர்ஷனா இருக்கும் சோ another வெர்ஷன் நியூ வெர்ஷன் னு சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ பழைய மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்கெலாம் இப்போ வந்து கிடையாது. இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ ஒரு ஈஸேஜ் இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோன்னே அந்த கிரியேஷன் டைம் எப்படி சார் பார்க்கறது? இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஈஸேஜ் இன்ஸ்டன்ஸ் நான் கேள்வி பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து அதை வந்து லான்ச் பண்ணுறேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணுறேன், திருப்பியும் வந்து அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடுறேன். பட் ஆனால் இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் எப்போ கிரியேட் பண்ணது வந்து பார்க்க முடியுமா சார்? இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் டைம் என்னால் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எவ்வளோ டைம் அதை ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியணும் அப்படிங்கிறீங்க அதானே? ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டைம் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு ரன் ரன் இப்போ வந்து இங்கே பாருங்கள். இல்லை சார் ரன் பண்ணல சார், சாரி சார், இந்த क्वेश्चन சார். இல்லை சொல்லுங்கள். நான் வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் ஆன டைம் எனக்கு வேணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் இன்னைக்கு கிரியேட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே வந்து ரன்னிங் ஆகும்போது லான்ச் டைம் இருக்குது. லான்ச் டைம் வந்து இங்கே பாருங்கள் 30th 8:21 யூடிசி டைமில் போட்டிருக்காங்க. ஏன்னா சர்வர் வந்து யூடிசி யூனிவர்சல் டைமில் வந்திருக்கு. சர்வர் டைம் கூட கிடையாது, யூனிவர்சல் டைமில். ஏன்னா நம்ம எங்கேருந்து லாகின் ஆகிறோம், எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. சிங்கப்பூர் டைம் கூட காமிக்கல, ஏன்னா சிங்கப்பூரில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிங்கப்பூர் டைம் காமிக்காமல் யூடிசி டைம் காமிக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் லான்ச் டைம் சார். இது ஆக்சுவலாக லான்ச் டைம் லாஸ்ட்ன்றது வந்து கிரியேஷன் டைம். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் ஆயிடுறாங்க. ஆமாம் கிரியேட். ஆமாம் சார். கிரியேஷன் டைத்துக்கும் லான்ச் டைத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரெண்டும் ஒரே டைம் தானே ஏறக்குறையா? என்ன சொல்ற, ஒரு வாட்டி ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆனா அது ஒரு வாட்டி நம்ம ஸ்டாப் ஆகி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டைம் மாறும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கிளவுட் வாட்ச் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து இப்போ வந்து நீங்கள் கேட்குற மாதிரி அந்த மாதிரி டைம் பார்த்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ காஸ்ட் சேவிங் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து எல்லா டெவலப்பரும் வந்து ஒரு சர்வரோ ஏதோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மத்தியானம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தியானம் ரன் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் போயிடுறாங்க. ஒரு மணி நேரம் போயிட்டாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், பழையபடி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோம்பேறி பட்டுக்கிட்டு இல்லை சோம்பேறின்னு இல்லை, அது திடீர்னு அவங்க எந்திரிச்சு சாப்பிட போயிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கம்பெனிலாம் அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா நம்ம கூட இதில் வந்து கவர் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கிரிப்ட் இதில் நம்ம சைட்டில் கூட கவர் பண்ணியிருக்கேன் நான். netgana.in அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். அதில் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பிகம் க்ளவுட் அனாலிட்டிக்ஸ். இது வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளாட் ரெடியூஸ் ஹவு டு மெயின்டைன் மினிமைஸ் த காஸ்ட் அந்த பிரைம் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கலி வென் ஹவு டு ஸ்டாப் த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வென் இட் இஸ் ஐடியல். இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம கவர் பண்ணுவோம், க்ளவுட் வாட்ச் கவர் பண்ணும்போது கவர் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருவாங்க. எனேபிள் பண்ணி வச்சாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஐடியலாக இருந்துச்சுன்னா வைங்களேன், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் பழையபடி அவங்க வரும்போது அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்போ வர்றாங்களோ வரும்போது ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு வந்து புரியுது. ஆனால் இந்த டைம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா நான் கொண்டாட மோர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கும். ம் இல்லை சார், அந்த ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து எப்போ கிரியேட் ஆனதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணோம்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க இந்த ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஈஸி நான் போய் பார்க்கும்போது வந்து எக்ஸாக்டா தெரியாது, ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து கிரியேட் பண்ணிருப்போம். பட் ஆனா எந்த டைம்ல நம்ம எந்த டேட்ல நம்ம கிரியேட் பண்ணது வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல தெரியாது. ஸோ அந்த டைம்ல போய் நம்ம வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி தான் அந்த இன்சிடென்ட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லலாம் சொல்லிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸ் நீங்க எப்போ கிரியேட் பண்ணீங்க, கிரியேஷன் டேட் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இங்க பாருங்க பார்க்கும்போது வந்து கன்சோல் லான்ச் டைம் தான் இங்க பாருங்க, அதுதான் இங்க காமிக்குது. இங்க பாருங்க யார் ஓனரு, இது ஓனர் வந்து என்னுடைய ஐடி. எப்போ லான்ச் ஆனது, லான்ச் ஆனதுன்னா கிரியேட் பண்ணுறது, அதாவது ஃபர்ஸ்ட் லான்ச் ஆனதான் காமிக்குது. நீங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப ஸ்டாப் பண்ண இருங்க. இல்ல சார் அது நீங்க திருப்பியும் நீங்க ஓகே ஸ்டாப் பண்ணிட்டு மாறினால் மாறும்ங்கறீங்களா? இருங்க பாத்துறோம். ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணாலும் மாறாது, ஏன்னா இது வந்து பாத்துறோம். இப்போ லான்ச் டைம், இப்போ வந்து ஸ்டாப் பண்றோம். ஸ்டாப் பண்ணி இப்போ ஸ்டாப் பண்ணால் இது மட்டும்தான் போகும், ஏன்னா ஸ்டாப்பிங். ஓகே ஸ்டாப்டு பாருங்கள், ஸ்டாப்டு. லான்ச் டைம் அப்படியே தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்களா? லான்ச் டைம் அப்படியே தான் இருக்குது. லான்ச் டைம் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆன டைம் தான் இது. இங்கே பாருங்கள், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இந்த ஐபிலாம் போயிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இது மட்டும்தான் ஆகும், ஐபி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். லான்ச் டைம் வந்து அப்படியே தான் இருக்கும். அன்லஸ் அதர்வைஸை வந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ இருங்க, இது லான்ச் ஆகிட்டுருக்கு, இதை நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, இப்போ டெர்மினேட் ஆகிடுச்சு. இப்போ டெர்மினேட் ஆனதுக்கும் அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, டெர்மினேட் ஆனதுக்கும் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் எதுனாலும் லான்ச் டைம் தாங்க ஸ்டார்டிங் டைம். இப்போ வந்து இது எப்போ லான்ச் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ சர்வர் ஃபஸ்ட்டு டெர்மினேட் பண்ணது அது வந்து பார்த்திங்கன்னா less than இயர் அவர் தான் இதுவும் சொல்லுது. ஓகே, இப்போ பிரேம் வந்து இதை லான்ச் டைம் தாங்க நீங்கள் சொல்கிறது. லான்ச் டைம் தான், அது மாறவே மாட்டேங்குது, அது அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இங்கே லான்ச் டைம் இங்கே பாருங்கள். ஆமாம், லான்ச் டைம் இங்கே பாருங்கள், நானும் குறிச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இருங்க, 8:25:20 வருங்க, 8:25:20 தான் லான்ச் டைம். டெர்மினேஷன் போட்ட மற்ற ஸ்டேட் டிரான்சிஷன் ரீசன் அதெல்லாம் காமிக்குது. ஸ்டேட் டிரான்சிஷன் ரீசன் இங்கே பாருங்க, இது யூசர் இனிஷியேட்டட். யார் இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரன் பண்ணும்போது லான்ச் டைம் அதே தான். லான்ச் டைம் இருங்க, எங்கேயோ மாறுற மாதிரி இருக்கே இல்லையா? இது மாறிச்சு. ஓகே ஓகே, இது மாறிச்சு. ஓகே, இது நான் பாக்குறேன், இது கண்டுபிடிக்கிறேன் என்னன்னு. ஆனா இது வந்து லிஸ்ட்ல இன்னும் ஸ்க்ரோல் ஆகுது, இன்னும் என்னென்ன காலமா இருக்குன்னு பார்க்கலாமா அந்த லிஸ்ட்ல? இந்த லிஸ்ட்லயா? ஆமா, அந்த மேலயா? ஓகே, ஆமா, ரைட் ஹேண்ட் சைடுல இன்னும் நிறைய காலம் இருக்கு. இது சொல்றீங்களா? ஸ்டேட்டஸ் செக் மேல ஸ்க்ரோல் பார் இருக்குல்ல, இங்கயா? ஓ ஓகே 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 ஓகே. இங்கே லான்ச் டைம் வந்து 8:32. இப்போ லான்ச் பண்ண அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண கேட்குறாரு. இப்போ ஓரடையும் இந்த வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டைம் வந்து மாறுது. ஓகே, எனக்கு புரியுது, இப்போ புரியுது. கிரியேஷன் டைம். ஓகே, கிரியேஷன் டைம் இருக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கிறேங்க, கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஹவு டு ஃபைண்ட் த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன் டைம். It is not possible to get the creation time of EC2 instance directly, since launch time of the EC2 instance will get updated upon every start and stop instance. By obtaining the volume attached time as shown above, prints the network interface attached time present. Mudiyadengiraangala, trying to determine the okay. Oh, indha kelvi evatta per ketirukanga. எங்கேயும் கேட்டிருக்காங்க, யூ கேனாட் ஃபைண்ட் சச் அட்ரிபியூட் கால்டு கிரியேஷன் டைம் பிகாஸ் ஒன்லி லான்ச் டைம் இஸ் அவைலபிள் இன் இட், பட் யா யூ கேன் யூஸ் த பைத்தான் கோட் டு நோ வென் யூ வேல்யூம் கிரியேட்டர். ஸோ இவங்க வந்து டைரெக்டாக எதுனா வேல்யூம் கிரியேஷன் டைம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. வேல்யூம் வந்து ஈஸி டு போட்டோ ரிசோர்ஸ், ஈஸி டு ரீஜன் இன்ஸ்டன்ஸ், ரீஜன் நேம். ஓகே, இதை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. பைத்தான் கோட் டு நோ when was the volume created which is written give you instance creation time. okay, volume la poi paakalam இப்போ வேலையும் வந்து இது வந்து 8 இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது ரைட்டுங்களா 8:25 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது ஸோ வேலையும் 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 ஓகே ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேலையும் நாளைக்கு தான் அதை கவர் பண்ண முடியும் வேலையும் ஸ்னாப் சாட்லாம் இன்றைக்கி நான் அதை போட்டிருந்தேன் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே கவர் பண்ண வேண்டியிருக்கு டக்குன்னு ஏமா ஓட முடியாது இது வந்து சார் சார் இதுதான் சார் உங்கள் கிரியேட் டைம் சார் இது வந்து மாற மாட்டேங்குது பாருங்கள் சார் இதுதான் சார் கிரியேட் டைம் நீங்க வேல்யூம்ல போய் பார்க்கணும் ஏன்னா இங்க வந்து ஆமா வேல்யூம் வந்து என்னன்னா வேல்யூம் வந்து உங்களுக்கு இது மாதிரி அட்டாச்சு ஹார்ட் டிரைவ் மாதிரி அங்க வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்லாம் அது பார்க்கவே பார்க்காது அது எப்பயுமே அப்படியே உயிரோட தான் இருந்துகிட்டே இருக்கும் யூஸ்ல தான் இருக்கும் ஆனா இப்போ ஈஸி டு மிஷின் வந்து ஒரு என்ஜின் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஸ்டார்ட் டைம்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எப்போ கிரியேட் பண்ணுறோமோ அதோட அவ்வளோதான் கிரியேட் பண்ண அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டாப் ஆனாலும் சரி அது வந்து ஒன்றுமே மாறவே மாறாது அன்லஸ் அதர்வைஸ் டெர்மினேட் ஆனால் தான் இது வந்து இன் யூஸ்லேருந்து போயிடும் டெர்மினேட் ஆயிடும் இல்லை அது இதை வந்து சொல்லுங்கள் சார் இப்போ இந்த வால்யூமை வந்து ஈஸ்ட் இன்ஸ்டன்ட் வந்து டீஅட்டாச் பண்ணிட்டு திருப்பி அட்டாச் பண்ணா இதோட கிரியேஷன் டைம் மாறுங்களே இந்த வேல்யூம் வந்து இது வந்து மாற்ற முடியாது இது வந்து இன்பில்ட் இபிஎஸ் இது அதாவது இருங்க நான் கேள்வி கேட்டனால சொல்கிறேன் இதுதான் நாளைக்கு கவர் பண்ண போகிறோம் இருந்தாலும் நீங்கள் கேட்டக்கா நான் ஒரு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் அது வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் நீங்கள் அது டக்குன்னு நம்ம ஏன் சொல்லலை ஏன்னா அது ஏகப்பட்ட இது இருக்கிறனால இதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஹார்டு ஸ்டோரேஜ் இப்போ வந்து இது ரூட் வேல்யூம் இந்த ரூட் வேல்யூம் வந்து நீங்கள் பண்ண முடியாது ரூட் வேல்யூமும் பண்ண முடியாது அதுக்கு பல வந்து அடிஷனல் வேல்யூம் வந்து நீங்கள் பண்ண முடியும் இந்த வேல்யூமை வந்து ஓகே அப்படின்னாலும் மாறாதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து ரூட் வேல்யூம் வந்து இதை வந்து இன்னொரு இதோட அட்டாச் பண்ணலாம் ஆனால் இது வந்து இன்னொரு அட்டாச் பண்ணலாம் ஸோ ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இது வந்து இப்போ வந்து அந்த டைம் மாறுதா என்னன்னு சொல்லிட்டு அந்த டைம் மாறுதா நீங்க என்ன சொல்றீங்க இதை வந்து வேற ஏதாவது அட்டாச் பண்ண மாறுதா என்னன்னு கேக்குறீங்க நாளைக்கு பாத்துடலாம் ஓகே ஆமா சார் இது இத வந்து டி அட்டாச் பண்ணி இன்னொரு இதுல மாறனா ஆமா இல்ல அது பாத்துடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் क्वेश्चन ஏனா இந்த क्वेश्चन வந்து அது இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க எந்த क्वेश्चनனால தயவு செய்து கேளுங்க அப்படினு ஏனா மத்தவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இப்போ நானே இந்த क्वेश्चन வந்து நான் யோசனை பண்ணவே கிடையாது நமக்கு வந்து அந்த மாதிரி நாங்கள் கிரியேஷன் டைம் பார்த்ததே கிடையாது ஓகே சார் இது வந்து நான் உங்களுக்கு இதில் ஏற்றிடுறேன் அப்புறம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஓகே நாளைக்கு வந்து வேல்யூம் இந்த ஸ்னாப்ஷாட்டு இதோட நம்ம பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் அதே போதும் ஏன்னா அதுலேயே வந்து குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கும் இதுவும் இருக்குது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த சேனலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பேர் வந்து ஏன்னா ரொம்ப பேருக்கு இது தெரியாது நம்ம வந்து இதில் இந்த தமிழ் பூமியில் மட்டும்தான் இதை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வேறு எதுலையுமே கொடுக்கல ஏன்னா வேறு சேனல் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அதனால் அவர்கிட்ட கேட்டால் அப்புறம் அதில் கொடுத்தோம் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இப்படி இது ஃப்ரீயாக இருக்காங்க அவங்க அட்டன் பண்ண முடியாட்டியும் கூட அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த சேனலுக்கு வந்தாச்சும் வீடியோ பார்க்கட்டும் ஏன்னா ரொம்ப பேர் என்கரேஜ் பண்ணாங்கன்னா நான் வந்து பழையபடி இந்த பிக் டேட்டாவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன் அடுத்த வாரம் கூட ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் என் பர்சனல் ஃப்ரெண்டில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறனால அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன ஒன்று பிக் டேட்டாவும் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பிக் டேட்டா டுவர்ஸ் கிளவுடுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிக் டேட்டா மட்டும் தனியாக இல்லாமல் பிக் டேட்டா ப்ளஸ் கிளவுடு அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு ஸோ அது லேட்டஸ்ட்டு வந்து அப்படி எடுக்கலாமா ஃப்ரீயாக எடுக்கலாமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஸோ கொஞ்சம் எனக்கு என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சொல்லுங்க கண்டிப்பா விஜய் இந்த பிக் டேட்டா வந்து parallel class மாதிரி போகுமா இது சாட்டர்டே போகுது அது எப்படி இல்ல என்னோட எய்ம் வந்து என்னன்னா நான் பிளைனா சொல்லிடுறேன் ஏன்னா எய்ம் வந்து இப்போ எனக்கு 3 கிளவுட் வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து AWS அப்புறம் செகண்ட் வந்து Azure அப்புறம் 3வது கூகுள் 3மே தெரியும் ஸ்பெஷாலிட்டி சைடு பிக் டேட்டா மெஷின் லேர்னிங் இதுவும் வந்து இதிலே கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் எய்ம் அப்புறம் வந்து பிக் டேட்டாங்கும்போது அது வந்து வேறு டயத்தில் வர்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதில் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த எனக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டிங் ஆகும். இதில் கொஞ்சம் ரொம்ப பேர் ஜாயின் பண்ணாங்க, எனக்கு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் வந்து கொஞ்சம் அதையும் எடுக்கிறதுக்கு காலையில் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் வராது, அது வேறு டைம் இது வேறு டைம். சனி ஞாயிறு மட்டும் இப்படி 2 கிளாஸ் அட்லீஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து கண்டினியூஸாக ஓடுற மாதிரி தான் எனக்கு வந்து பிளான். இப்போ அசோசியேட் இதெல்லாம் முடித்த பிறகு அடுத்து வந்து மெஷின் லேர்னிங்கு, பிக் டேட்டா, ஏடபிள்யூஎஸ் மெஷின் லேர்னிங்கு, ஏடபிள்யூஎஸ் பிக் டேட்டா, இந்த மாதிரி தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஹெவி டாப்பிக்கு. இப்போ ரெட் ஷிஃப்ட்டு, ஏத்தனா, குளு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அது வந்து சார் அதெல்லாம் காஸ்ட் எப்படிங்க சார்? அது நம்ம ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா சார்? என்னங்க இல்லை அது சார் இப்போ இல்லை நீங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இவ்வளோவாச்சும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, அதை பாருங்கள். இன்னும் டீசெண்டாக பேசிக் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீ இதிலேயே கற்றுக்கலாம். சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸு. அட்வான்ஸ் வந்து எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் தானே ரன் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரீயாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குது. முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க வந்து வெப்மினார்லாம் நடத்துவாங்க. வெப்மினார் நடத்துனாங்கன்னா அதை அட்டன் பண்ணோம்னா ஒரு $50 வந்து நம்ம கிரெடிட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த வெப்மினார்லாம் நடத்துகிற கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடிலாம் ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட் ரொம்ப பேர் வந்து அந்த வெபினார் மூலயமாவே இதாகிருக்காங்க, ஹை அண்டு சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சில சமயம் வந்து இவங்க வந்து ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் மாதிரி போடுறாங்க. யார்? ஏடபிள்யூஎஸ் ஆன்லைன் ஈவெண்ட் மாதிரி போட்டாங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஈவெண்ட்டெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்டன் பண்ணாலே ஒரு $50 இது கொடுப்பாங்க. அப்புறம் வந்து கம்பெனிலேருந்து ஏதாவது ஏடபிள்யூஎஸை ஸ்பான்சர் பண்ணியோ இல்லை கம்பெனி இல்லாமல் உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் எங்கேயாவது ஸ்பான்சர் பண்ணி ஏதாவது ஹோட்டலில் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து தவறாமல் போயிடுங்க, எப்படியாவது பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா $100 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வவுச்சரே கொடுத்துருவாங்க, குறைஞ்சது $100னா. இப்போ சேஜ் மேக்கர்னு இருக்கு இல்லையா, சேஜ் மேக்கர்லாம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெங்களூரோ இல்லை சென்னையோ எங்கே போட்டாலுமே வந்து உங்களால் முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டே டயத்தில் தான் போடுவாங்க, அதாவது வீக் டேயில் தான் போடுவாங்க. அது கம்பெனியில் பெர்மிஷன் வாங்கிட்டு அதில் போய் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன், உங்களுக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த $100 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் பண்ண முடியும். எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களும் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணுறாங்க. இது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் டு ஆகி அதுலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. கரெக்டு தானே? ஸோ அது வழியெல்லாம் இருக்குது, நம்ம பார்ப்போம். அது வழியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தினந்தர் வந்து இது பண்ணுறேன். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, இதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஏன்னா அந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக போகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு அதுக்காக தான். ஓகே சார், நாளைக்கு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஏன்னா உங்கள் லேர்னிங் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸு. நாளைக்கு வந்து நம்ம வந்து வேல்யூம் ஸ்னாப்ஷாட்டு இதோட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஓகே எனி டெவாப்ஸ் கோர்ஸ் வந்து இப்போதைக்கு பிளான் இல்லை. ஏன்னா டெவாப்ஸும் நமக்கு தெரியும், டெவாப்ஸும் ஒர்க் பண்ணுறோம். இது எல்லாம் இந்த ரெண்டும் ஆரம்பிச்சுட்டு இல்லை அதுக்கு பிறகு டெவாப்ஸ் போகலாமான பிளான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், எல்லாருமே சொல்லித்தராங்க இப்போ பிக் டேட்டா, பட் எனக்கு வந்து கொஞ்சம் தமிழில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பேஸ் பண்ணி தான் சரி பிக் டேட்டா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிக் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை அண்டாக தான் போகும். ஹை அண்ட்னா இப்போ ஸ்பார்க்லேருந்து அதுவும் பிக் டேட்டா ஸ்பார்க் வரைக்கும் எடுக்கலாமா இல்லை ஸ்பார்க் இல்லாமல் இந்த மாதிரி க்ளவுடுலேயே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனிவே எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கிடச்சிச்சு, அதிகமான ஆள் ஜாயின் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பூஸ்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நாளைக்கு பார்ப்போம் சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.